தப்பு சொல்லுகிறதாவது என் தாசனாகிய யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட ஜெசுரனே பயப்படாதே தாகமுள்ளவனே தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த இடத்திலே கர்த்தர் மூன்று காரியங்களை அவர் பேசுகிறார் என் தாசனாகிய யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் என் தாசனாகிய யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார் உண்டாக்கினவர் உருவாக்கினவர் துணை செய்கிறவர் மூன்று காரியங்களாக தன்னை தேவன் வெளிப்படுத்துகிறார் உன்னை உண்டாக்கினவர் இரண்டாவது உன்னை உருவாக்கினவர் மூன்றாவது இப்பொழுது உனக்கு அவர் துணை செய்கிறவர் முதலாவது யாக்கோபு இரண்டாவது இஸ்ரவேல் மூன்றாவது யெஷூரன் நாம் இதை குறித்து நாம் இன்றைக்கு சில காரியங்களை நாம் சிந்திக்கலாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் யாக்கோபு யார் என்று ஆனால் யாக்கோபை கர்த்தர் ஒரு கட்டம் வரும்பொழுது அவனை இஸ்ரவேலாய் மாற்றினார் அடுத்த கட்டம் வரும்பொழுது அவனை யெஷூரனாய் மாற்றினார் இந்த மூணு பேருமே ஒரே மூணு பேருமே ஒரே ஆள் தான் யாக்கோபு தான் கொஞ்ச நாள் கழிச்சு இஸ்ரவேலாய் மாறுகிறார் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சாகும்போது அவர் யாரா மாறுறாரு யெஷூரனாய் மாறுறார் அவனை உண்டாக்கினது மாத்திரமல்ல அவனை உருவாக்கினது மாத்திரமல்ல அவனை துணை செய்து அவனை இந்த பூர்ணத்துக்குள்ளே தேவன் கொண்டு வந்தார் சரி இந்த பூர்ணத்துக்கு கொண்டு வருகிறதுக்கு உள்ளாக யாக்கோபை ஏழு விசை தேவன் சந்தித்தார் அதை நாம் சிந்திக்க வேண்டியது அவசியம் ஒரு மனிதனுடைய ரட்சிப்பிலிருந்து அவனுடைய பூர்ணம் வரைக்கும் ஏழு விசை தேவன் அவனோடு இடைபெறுகிறார் இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள உங்களிடத்தில் கர்த்தர் எந்த நிலவரத்தில் இடைபட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் முதல் சந்திப்பா இரண்டாவது சந்திப்பா ஐந்தாவது சந்திப்பா இல்லாவிட்டால் ஏழாவது சந்திப்பான்னு நீங்க என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வசனங்களுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டியது உங்கள் மேல் விழுந்த ஒரு கடமை முதலாவது அவனை யாக்கோபாக தேவன் கொண்டு வருகிறார் யாக்கோபுன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் யாக்கோபுனா யாரு அவனுடைய பேருடைய அர்த்தம் என்ன எத்தன் நல்ல பிரசங்கம் பண்ணி கொடுத்துருக்காங்க சொல்லுங்க அடுத்து ஏமாத்துக்காரன் தட்டி வீழ்த்துகிறவன் அர்த்தம் ஒருத்தனை தட்டி வீழ்த்தணும்னா அவன மாதிரி ஆட்களே ஆளே கிடையாது யாக்கோபு என்றால் பைபிள் டிக்ஷனரியில உள்ள பெயர் அர்த்தம் தட்டி வீழ்த்துகிறவன் இது அவனுடைய பழைய மனிதனை காண்பிக்கிறது ஆனால் தேவன் அவனுக்குள்ள ஒரு தன்னுடைய திட்டத்தை வைத்துக் கொண்டே வந்தார் ஏனென்றால் அவன் பிறப்பதற்கு முன்பாக தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே அவனுக்கு ஒரு வாக்கு தத்துவம் உண்டு மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அந்த வசனத்தின்படி அவன் அண்ணனுடைய குறிகால பிடிச்சிக்கிட்டு தான் இங்க வந்தான் வெளியே வந்தான் அவனுக்குள்ளேயே வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுதே ஒரு ஸ்போர்ட்டிவ் மைண்ட் இருந்துச்சு போர்க்குணம் இருந்தது அதுபோல விசுவாச வாழ்க்கையில வந்த பின்பு நமக்கு எல்லாருக்கும் ஒரு போர்க்குணம் தேவை போர்க்குணம்னா ரோட்ல சண்டை போடுறதும் ஜாதிக்காக மதத்துக்காக இல்லாவிட்டா சமுதாயத்துக்காக இனத்துக்காக சண்டை போடுற அந்த தன்மை அல்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனம் தான் போர்க்குணங்கிறது ஸ்போர்ட்டிவ் மைண்ட்னு சொல்லுவாங்க ஒரு போட்டியில கலந்துக்கிட்டோம்னா எல்லாரும் கலந்துக்கிறாங்க நானும் கலந்து இந்த மாரத்தான்ல ஓடுவாங்க அது 5000 பேர் ஓடுவான் ஒருத்தன் தான் பிரைஸ் வருவான் மற்றவங்க சும்மா யூனிஃபார்ம் போட்டு ஓடுவான் அது அல்ல நம்முடைய மார்க்கம் நம்முடைய ஓட்டம் என்பது ஜெயிக்கணுங்கிற ஒரு ஓட்டம் யாரு ஜெயிக்கிறானா இல்லையா நான் ஜெயிக்கணும் அந்த வெறித்தனத்துல தான் இந்த விசுவாச பாதையில நம்ம போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது அதனாலதான் நம்ம சொல்றோம் அவங்க அண்ணனை ஏமாத்திட்டான்னு எங்க ஏமாத்தனா எக்ஸ்சேஞ்சு உனக்கு கூழ் வேணும்னா இல்லைன்னா நீ போ அவ்வளவுதான் நான் உன்னை கழுத்தை பிடிச்சி அவன் ஒண்ணு என்ன செய்யல சேஷ்ட புத்திர பாகத்தை பிடுங்கி வாங்கல இல்ல அவன் தூங்கிட்டு இருக்கும்போது தூக்கிட்டு ஓடி வந்துடுற புரியுதா எக்ஸ்சேஞ்ச் தான் உனக்கு வேணுமா கூழ் வேணுமா கூழ் கொடுத்தா எதை கொடுக்கணும் சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுப்பியா சாகவே போறேன் வச்சுக்க அது ஒண்ணு ஏமாத்து கிடையாது
ஏமாத்தா? ஏமாத்து கிடையாது. அப்பாவை ஏமாத்தினானே அது ஏமாத்து. அப்பாவை ஏமாத்தினான் பாத்தீங்களா, ட்ரெஸ்ஸை மாத்தி போட்டு, அது ஏமாத்து. நான் ஒத்துக்கிறேன். ஆனா இது வந்து அவன் சொல்லிதான் கொடுக்குறான், உனக்கு வேணும்னா தா, இல்லைன்னா போ. அவன் தந்தா வாங்கிக்கிட்டான். அப்படின்னா இதுல என்ன அர்த்தம், அவனுடைய மைண்ட் ஃபுல்லா ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும். எப்ப ரட்சிக்கப்பட்டமோ அன்னையில இருந்து நம்முடைய ஓட்டம் ஜெயமா முடியணும் முடியணும் ஜெயிச்சிடணும். இதே தாட்ல தான் நம்முடைய மைண்ட் நினைஞ்சிட்டு இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். அது பிசாசா இருந்தாலும் சரி, உலகமா இருந்தாலும் சரி, மாம்சமா இருந்தாலும் சரி, இச்சைகளா இருந்தாலும் சரி, எண்ணங்களா இருந்தாலும் சரி, போராட்டங்களா இருந்தாலும் சரி, செய்வனையோ ஏவலோ பில்லிசூனியமோ தகடோ தாயத்தோ மருந்தோ மையோ எதுனாலும் ஜெயிக்கணும். அந்த தன்மையில இருந்தாதான், அந்த ரத்தம் ஓடினாதான் நம்ம என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். இயேசுவின் ரத்தத்துல அந்த வல்லமை இருக்கு. இயேசுவின் ரத்தத்துல தீமை கிடையாது, நன்மையானவைகளை பேசும் இயேசுவின் ரத்தம். அந்த ரத்தம் நமக்குள்ள கம்யூனியன்ல உள்ள வந்துருது, கம்யூனியன்ல நமக்குள்ள இன்ஜெக்ட் ஆயிருது, அது உள்ள ஏறிடுது. உள்ள ஏறின பிறகு நம்ம ஜெயிக்கோங்கிற அதே தாட்ல தான் என்ன செய்யணும். இயேசு சொல்ற, நான் உலகத்தை ஜெயித்தேன், பிசாசின் கிரியைகளை அழிக்க முடியாத தேவகுமாரன் வெளிப்பட்டார். அப்ப அவர் ஒவ்வொன்றையும் ஜெயித்தது போல அந்த ரத்தம் நமக்குள்ள வந்துட்ட பிறகு நாம என்ன செய்யணும், ஜெயிக்க பிறந்தவர்கள். அந்த வைராக்கியத்துல தான் நாம் ஜீவிக்க வேண்டியது அவசியம். இப்ப யாக்கோபு தன்னுடைய தகப்பனுடைய வீட்டுல தன்னுடைய தகப்பனை ஏமாத்துறது நிமித்தம் அவன் வீட்டை விட்டு வெளியே வர்றான். அது வரைக்கும் அவனுக்கு எந்த சந்திப்பும் கிடையாது, அவனுக்கு எந்த வாக்கு தத்துவமும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆதியாகமம் 28 கடைசி பகுதியில பார்க்கும் பொழுது ஆண்டவர் முதல் முதல் அவனுக்கு தரிசனமாகி அவனோடு பேசுகிறார். இது அவனுடைய முதலாம் தரிசனம். நம்ம ரெண்டு பகுதியை இன்னைக்கு சொல்ல போற, ஒன்று 7 தரிசனங்கள், 7 சந்திப்புகள். இரண்டாவது யாக்கோபு, இஸ்ரவேல், ஈஸ்வரன். இந்த ரெண்டு நமக்குள்ள வேணும். ஆவியிலும் பூர்ணம் வேணும், ஆத்மாவிலும் பூர்ணம் வேணும், சரீரத்திலையும் பூர்ணம் வேணும். அதே போல யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறணும், இஸ்ரவேலாய் மாறின அந்த மனுஷன் அடுத்து யாரா மாறணும், யேசுரனாய் மாறணும். அதே போல ஆதியாகமம் 28 ஒரு ஏணியிலே கத்தர் உச்சியில நிக்கிறதாகவும், ஏணி அவனுடைய முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதாகவும், தேவதூதர்கள் ஏறி இறங்குகிற ஒரு தரிசனம் அவனுக்கு கிடைத்தது. அங்கே இருந்து கத்தர் அவனோடு பேசினார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்குள்ள ராஜாக்கள் தோன்றுவார்கள் எல்லாம். இதுதான் முதல் முதல் அவனுக்கு தேவனுடைய சந்திப்பு. அது வரைக்கும் அம்மா அப்பாவுடைய இருந்த ஒரு மனுஷன் முதல் சந்திப்புல அவனுடைய வாழ்க்கை டர்னிங் பாயிண்ட் ஆயிடுச்சு. அவனை தேவன் சந்தித்த இடம் உபாகமம் 32:10 ஊழையிடுகிற பாலான வனாந்தரம், நரி கத்திக்கிட்டு இருக்கிற இடத்துலதான் அவனை தேடி கண்டுபிடிச்சாராம். அப்படித்தான் பைபிள் சொல்லுது. அந்த இடத்தினுடைய பழைய பேர் என்ன, யாக்கோபை தேவன் சந்தித்த இடம் பேர் என்ன, இப்ப சொன்னே ஒருத்தன் கரெக்ட், என்னது, லூஸ். லூஸ்னா என்ன அர்த்தம், நம்ம சொல்ற லூஸ் இல்ல, லூஸ் அப்படின்னா கர்வு, கோணல் அப்படின்னு அர்த்தம், வளைவுன்னு அர்த்தம். இந்த இடத்துல அவனை சந்திச்சார், அந்த இடம் பெத்தேலாய் மாறிடுச்சு. கோணலும் மாறுபாடான சந்ததியா இருந்த நம்மை தேவன் சந்தித்த பொழுது நாம் யாரா மாறுறோம், தேவனுடைய வீடாய் மாறுகிறோம். அதான் அதனுடைய சரியான அர்த்தம். அந்த லூஸ் என்றனுடைய பைபிள் அர்த்தம் படி அது ஒரு கர்வு, வளைவு, கோணலும் மாறுபாடான ஒரு தன்மை. இந்த இடத்துல யாக்கோபை தேவன் சந்தித்த பொழுது அந்த இடத்துக்கு அதுக்கு பேரு அந்த பேர் கிடையாது, என்ன பேரு, பெத்தேல். இது தேவனுடைய வீடு. எப்ப கத்தர் உன்னைய முதல் முதல் சந்திக்கிறாரோ அதிலிருந்து கோணலும் மாறுபாடான சந்ததியாக நீ அந்த தன்மையை மாறி உன்னுடைய வாழ்க்கை என்ன செய்கிறது, சுத்தமாக மாறுகிறது. அப்போஸ்தலர் 2 நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பேதுருடத்துல அந்த ஜனங்கள் கேட்டபோது பேதுரு அவர்களுக்கு முதல் முதல் சொன்ன ஒரு சரியான ஆலோசனையை நாம் அப்போஸ்தலர் 2 நாம் பார்க்கும் பொழுது 40 நாம் பார்க்கலாம். மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு உங்களை விலகி ரட்சித்துக் கொள்ளுங்கள். இதுதான் முதல் முதல் சொல்லப்பட்டது. எப்பொழுது தேவன் அவனை சந்தித்தான், அந்த முதல் சந்திப்பு அவன் வாழ்க்கையை மாற்றிச்சு. ஒரு அனாதை போல இருந்த ஒரு மனுஷன், தாய் கிடையாது, தகப்பன் கிடையாது, அண்ணன் கிடையாது, எல்லாருக்கும் இருந்தாங்க, யாரும் எல்லாருமே யூஸ்லெஸ்ஸா மாறிட்டாங்க. எல்லாம் எங்கேயும் இருக்கிறாங்க. அம்மா சொல்லிட்டாங்க, நீ போயிட்டு தம்பி, இனிமே இங்க இருந்தா உங்க அண்ணன் கொன்றுவான். அப்பா சொன்னாரு, இனிமே நீ இங்க இருக்காத, நீ எங்கேயாவது போயிடு. அண்ணன் சொன்னா, டைம் கிடைக்கும் போது உன்னை நான் நினைச்சுவேன், கொல்லுவேன் சொன்னான். இப்படித்தான் வாய்ப்பு இருந்துச்சு. இதனால ஒரு அனாதை போல இருந்த இடத்துல முதல் முதல் கத்தர் அவனை சந்தித்தார். இது முதலாம் சந்திப்பு. இந்த சந்திப்புக்கு பின்பு
அவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம். ரட்சிப்புக்கு பின்பு நமக்கு தேவன் சில ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அவனுக்கு மனைவி கிடைச்சது, மனைவின்னு சொல்லக்கூடாது, மனைவிகள் கிடைத்தது, பிள்ளைகள் கிடைத்தது, பரிவாரங்கள் கிடைத்தது, ஆடு மாடுகள் கிடைத்தது, எல்லாமே கிடைச்சது. ஆனா அவனுடைய லைஃப்ல அவன் தேவன் பக்கம் வரல. இன்னைக்கு நமக்கும் கூட பாருங்க, கர்த்தர் ஜீவன் கொடுத்திருக்கிறார், சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், வசதி வாய்ப்பெல்லாம் கொடுத்துட்டார் ரட்சிக்கப்பட்ட பின்பு. ஆனா நம்மில எத்தனை பேர் இன்னும் ஆண்டவர் பக்கத்துல தீவிரமா வந்திருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல மரணத்துக்கு பயந்து, சாவுக்கு பயந்து, உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடுனவர்கள் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவனை யாருக்கு தேவனுக்காக கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியா இருக்கோமா? இன்னைக்கு நம்முடைய மைண்ட் எல்லாமே உலக பக்கம் போயிடுச்சு. நம்முடைய ட்ரெஸ்ல உலகம் இருக்கு, நம்முடைய பேச்சுல உலகம் இருக்கு, நம்முடைய வீட்டுல உலகம் இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லா நம்ம உலகத்தை சார்ந்து போய்கிட்டே இருக்கிறோம். இதுதான் யாக்கோபுக்கு நடந்த ஒரு தீங்கு. ஆனாலும் தேவன் அவனை விடல. 20 வருடம் தேவனை விட்டு விலகி போயிட்டான். அழகா தேவனுடைய வீடு என்னெல்லாமோ சொல்லி ஒரு அருமையான வசனம் சொல்லிட்டு புறட்டு போயிட்டான். கர்த்தர் சொல்லிட்டார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எல்லா வாக்குத்தத்தங்களும் கிடைச்சு போயிடுச்சு. 20 வருஷம் ஆசீர்வாதம் கிடைச்சுக்கிட்டே இருந்துச்சு, தேவன் பக்கம் திரும்பவில்லை. இப்ப தேவன் என்ன பண்ணாரு? அவனை குறித்து அனாதி நோக்கம் வச்சிருக்கிறார். அதனாலதான் அவனை விடல. அவனை தூக்கி எறிய தேவனால் முடியும். இன்னைக்கு நம்ம செஞ்ச தப்புக்கெல்லாம் தேவன் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா நம்ம எல்லாம் இங்க உட்காந்துருப்போமா? அண்ணனியா ஒரு பொய் சொல்லிட்டாங்க, செப்பிரால் அதுக்கு சேர்ந்து ஜாலரா அடிச்சிட்டாங்க. ரெண்டு பேரும் என்ன செஞ்சது? மன்னார் பைத்தம்ல இப்படி வந்து பொய் சொன்ன உடனே ஒருத்தன் செத்து விழுந்துட்டானா, நீங்களாம் அடுத்த வாரம் கூட்டத்துக்கு வருவீங்களோ? வருவீங்களா? அப்படி வருவீங்க, வந்தா சாகர வரைக்கும் செய்ய மாட்டீங்க. பொய் சொல்லவே மாட்டாங்க. அதான் உண்மை, அதான் உண்மை. ஆனா இப்ப அப்படி இல்லையே. நீ முழு பூசணிக்காக மறைச்சாலும் பாஸ்டர் ஜெபம் பண்ணிடுறாரு, காணிக்க வாங்கிடுறாரு. நீ சாகல, அவரும் சாகல, எல்லாரும் உயிரோடு இருக்காங்க. அதனால இப்ப பிரச்சனையே இல்லை. இப்ப என்ன நடக்குது? நமக்கு வந்து பிளஸ்ஸிங் மைண்ட் வந்துருச்சு, உலகத்தினுடைய ஆசை வந்துருச்சு, உலகத்து பக்கமே போய்கிட்டு இருக்கிறோம் 20 வருஷம். ஆனாலும் கிருபையுள்ள தேவன் ஆதியாகமம் 31:3 மறுபடியும் அவனோடு பேசினார், நீ உன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பு, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ உன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பு என்று பேசினார். தகப்பன் வீடுனா என்ன? யோவான் 14:2 என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி மறுபடி வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். இதுதான் பிதாவின் வீடு. பரலோகத்தை குறித்து நமக்கு ஒரு தரிசனம் எப்பொழுதும் இருக்கணும். 20 வருஷம் சுயாதீனமாய் சுற்றி திரிந்து தன்னுடைய மனதும் மாம்சமும் விரும்பினபடி வாழ்ந்த ஒரு மனிதனை கர்த்தர் சந்திக்கிறார். எனக்கு என்ன ஆசைனா, எனக்கு ஒரு ஆச்சரியமான காரியம் என்னன்னா, யூதாச மன்னிக்கல, பேதுருவை நெஞ்சிட்டாரு, மன்னிச்சிட்டாரு. ரெண்டு பேருமே சீஷர்கள், ரெண்டு பேரும் அழைக்கப்பட்டவர்கள், ரெண்டு பேருக்கு அப்போஸ்தல பட்டம் உண்டு, ரெண்டு பேரும் எல்லாத்தையும் விட்டவங்க, வெறுத்தவங்க, தூக்கி எரிஞ்சிட்டு வந்தவங்க. ரெண்டு பேருமே 3.5 வருஷம் வேணா மிஞ்சி போயிட்டா 10-20 நாள் டிஃபரன்ஸ்ல சீனியாரிட்டி ஜூனியர் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். ஆனா ஒருத்தனை மன்னிச்சிட்டாரு, ஒருத்தனை அவர் என்ன செய்யல, மன்னிக்கல. நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வெளியே வராம செத்து போனவங்களெல்லாம் மன்னிக்கலன்னு சொல்றேன். இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரையும் கத்திர நெஞ்சிருக்கிறாரு, மன்னிச்சிருக்கிறாரு. அதனாலதான் உனக்கு டைம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த டைம் கொடுத்தது நோக்கம் என்ன? உன்னை இரண்டாவது சந்திக்க. நீ உன் தகப்பன் வீட்டுக்கு திரும்ப வேண்டும். பிதாவின் வாசஸ்தலத்தை நோக்கி பார்க்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. உலகத்துக்கு பிரகாரமாக வாழ்ந்த காலங்கள் போதும். உலகம், பணம், பொருள், மதிப்பு, சமுதாயம், அக்கறை, நமக்கு இந்த உலகத்துல மேன்மை வேணும், சபையில கூட நம்ம ஸ்ட்ராங்கா நல்லா இருக்கணும், மற்றவங்க நம்மளை மதிக்கணும், இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் எல்லாம் நீங்க தூக்கி போட்டு பரலோகம் போகணுங்கிற ஒரு சிந்தை உங்களுக்கு நமக்கு வர வேண்டிய நேரம் வந்து விட்டது. இந்த சந்திப்பு வந்த உடனே 20 வருஷமா இருந்த இடத்தை விட்டு ஒரே நாள்ல கிளம்பிட்டான். அதான் அவனுடைய பியூட்டி. ரட்சிப்பு கர்த்தர் ஒன்றை பேசினார்னு சொன்னா இன்னைக்கு நைட்டே நீ தூக்கி போட்டுருவோம் எல்லாத்தையும். இந்த பிரசங்கம் முடிச்சு நீ வீட்டுக்கு போய் கர்த்தர் மவுண்டத்து மறுபடியும் இதே வார இதே போல ஏதாவது ஒரு வார்த்தைகள் பேசினார்னா இன்னைக்கு நைட்டோட நீ விட வேண்டியதெல்லாம் விட்டுருணும். அதான் சத்தியம். அவனுக்கு அன்னைக்கு கர்த்தர் பேசினார், உடனே மனைவி மாட்ட பேசினா, நான் கிளம்புறேன், நான் எங்க போறேன், என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு நான் என்ன செய்ய போறேன், போறேன், உடனே கிளம்பிட்டான்.
ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த ரெண்டு மனைவிகளும் எல்லாருமே நின்றுட்டாங்க. அவன் கூட புறப்பட்டு போயிட்டான். நீ பரலோகத்தின் நோக்கி பயணம் எடுத்து நீ கால் எடுத்து வைத்து பார், எல்லாம் அவன் பின்னால வரும். பணம் வரும், பொருள் வரும், மதிப்பு வரும், மரியாதை வரும், சபை வரும், எல்லாமே உன் பின்னால வரும். ஆனா உன்னுடைய பயணம் மட்டும் தகப்பன் வீட்டுக்கு என்ன செய்யணும், போகிறதாய் இருக்க வேண்டும். இந்த இரண்டாவது சந்திப்பு அவனுடைய வாழ்க்கையில அடுத்த திசையை திருப்பி விட்டுருச்சு. பணம் பணம் பணம், ஆடு 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 ஆடு, அவன் மைண்ட் ஃபுல்லா இதுதான் இருக்கும், ஆடுதான். மாமனாட்ட போய் சொல்லுவான், புள்ளி போடுறதெல்லாம் நான் வச்சுக்கிட்டுமான், அந்த அளவுக்கு விவரம் தெரியாம சரிண்டுவான். இவன் பயங்கர டெக்னிக்கல்னு அவனுக்கு தெரியாது. இப்ப இருந்தான்னா அவன் தான் கால்நடை மருத்துவ ஆராய்ச்சியில வேர்ல்டுலயும் நோபல் பரிசு வாங்கியிருப்பான். உண்மையாவே அவனுக்கு தெரியும், என்ன செஞ்சா புள்ளி உள்ள குட்டி போடும். மாமனார் ஏமாந்து போய், சரி ஓகே நீ அதை வச்சுக்கோனா, அதுல இருந்து குட்டி போட்ட குட்டியெல்லாம் இதுதான் போட்டுச்சு, புள்ளி தான் போட்டுச்சு. மாமனாருக்கு தலை சுத்திடுச்சு. அவன் வந்து சொன்னா, இது ஒத்து வராது, நம்ம அக்ரிமெண்ட்டை மாத்தலாம். சரி என்ன செய்யணும், புள்ளி எல்லாம் நான் எடுத்துக்கிறேன், வரி எல்லாம் நீ வச்சுக்கோனா. ஓகே, அடுத்த நாள்ல இருந்து போட்டதெல்லாம் என்னது, வரி. இதை வச்சுதான் நீங்க எத்தனை சொல்லியிருப்பீங்க. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஆராய்ச்சியில கண்டுபிடி, இன்னைக்கு வரைக்கும் ஒரு டாக்டரும் கண்டுபிடிக்கல கருப்பை எப்படி வெள்ளையாக்குறதுக்கா, தடுமாறிக்கிட்டு இருக்கான். ஆனா பயங்கரமான மூளை அவனுக்கு, அவன் மைண்ட்ல அதை ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா எப்ப கர்த்தர் பேசினாலும் எல்லாத்தையும் தூக்கி விட்டான். அதுல ஒரு பெரிய பகுதியை எடுத்து ஏசாவுக்கு கூடுறான், நீ வச்சுக்க, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், எனக்கு எங்க போகணும், நானே என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போனோம். அதனாலதான் லாபன் வந்து ஒரு வார்த்தை கேட்கிறான், நீ தகப்பன் வீட்டுக்கு போறியே நல்லது, ஏன் திருடிட்டு போற? பிதாவின் வாசஸ்தலத்துக்கு போகிறவன் திருடன் போக கூடாது, திருடிட்டு போறவன் போக கூடாது. ஆதியாகமம் 31:30 என்று நினைக்கிறேன், இப்பொழுதும் உன் தகப்பனுடைய வீட்டின் மேல் உள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறதுனால போகலாம், என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய்? திருடிட்டு நீ பல்லவத்துக்கு போக கூடாது, போக முடியாது. யார் வந்துருவா? பழைய மனுஷன் வந்துருவான், லாபான் வந்துருவான், பழைய ஆவி உன் பின்னாலேயே வந்துடும். இரண்டாவது சந்திப்பு அவனுடைய வாழ்க்கையில அவனை தகப்பன் வீட்டுக்கு திருப்பினது. அனாதையாய் தெரிந்து கொண்டிருந்த மனிதனை சந்தித்து அவனுக்கு தனிமையானவனுக்கு வீடு வாசலை கட்டி அவனுக்கு குடும்பமாய் அவனை மாற்றி அவனை ஒரு பிதாவாக மாற்றின தெய்வம் அவனை இப்பொழுது தன்னுடைய வீட்டுக்கு திருப்புகிறார். அவனுடைய பயணம் எங்க இருக்கு? பணம் பணம்னு போய்கிட்டு இருக்கீங்களா, இல்ல ஆடம்பரம் ஆடம்பரம்னு போய்கிட்டு இருக்கீங்களா, இல்ல என்னை மதிக்கல யாரு மதிக்கல யாரு மதிக்கலன்னு ஒரு பாட்டை பாடிக்கிட்டே இருக்கீங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இரண்டாவது சந்திப்பு உனக்கு கிடைத்தால் உன்னுடைய தரிசனம் எல்லாம் பரலோகமாக இருக்கும். மூன்றாவது அவனுக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது. இப்பொழுது அவன் புறப்பட்டு போகிறான். லாபான் இருந்து பிரிஞ்சு தனியா செட் ஆயிடுச்சு. இப்ப அவன் போயிட்டு இருக்கிறான். போகும் பொழுது கர்த்தர் அவனுக்கு அவனோட ஆதியாகமம் 32:1 அவன் பிரயாணம் பண்ணி போகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மூன்றாவது சந்திப்பு அவனுடைய பலவீனமான நேரம், அவனுடைய சோர்வான நேரம், அவனுடைய தனிமை பயணத்துல கர்த்தர் அவனோடு இடைபடுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில நீங்க யோசிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களை சந்திச்சிருக்கிறாரா? ஆண்டவராகிய இயேசு கெத்செமனே தோட்டத்துல தனிமையா கிடந்த சீஷர்கள் அங்க உட்கார்ந்து தூங்கிட்டு இருந்தான். அவர் தனியாய் அழுதார் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும், தன்னை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி கதறிக்கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் இயேசு முதலாவது ரத்தம் சிந்தின இடம் அதுதான். இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தல, முதல் முதல் இயேசு ரத்தம் சிந்தின இடம் எது? கெத்செமனே. அப்படியே ரத்தம் எல்லாம் வேர்வையின் பெரும் துளிகளாக விழுந்தது. அவரால் அவரை ஆறுதல் படுத்த முடியல, பலப்படுத்த முடியல. பைபிள் சொல்லுகிறது ஒரு தூதன் இறங்கி வந்து அவரை என்ன செய்தான், பலப்படுத்தினான். இதுதான் நம்முடைய மூன்றாவது சந்திப்பு. நம்முடைய வாழ்வில் எப்பெல்லாம் சோர்ந்து வரமோ ஒரு வசனம் வரும், ஒரு பாட்டு வரும், ஒரு வார்த்தை வரும், ஒரு பிரசங்கம் வரும். யார் மூலமாவது கர்த்தர் உன்னோட பேசுவார். அதுதான் அங்கு நடந்த மூன்றாவது சந்திப்பு. முதல் முதல் பெத்தேலிலே சந்தித்த தெய்வம், இரண்டாவது அவனுடைய மாமனாருடைய முகம் மாறின பொழுது இவனை பேசி இவனை தகப்பன் வீட்டுக்கு பயணப்பட சொன்ன தெய்வம், இப்பொழுது தனிமையா இருக்கிறான். மாமனார் வந்து சண்டை போட்டு வாக்குவாதம் போட்டு திரும்பி போயிட்டான். இப்ப என்ன பண்றது சுவாமின்னு இருக்கும் போது தேவதூதன் அவனை வழியில என்ன செய்தான், சந்தித்தான். அப்ப அவனுக்கு புரிஞ்சிருச்சு, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு தரிசனம் கிடைச்சு பார்க்கட்டுமே, ஒரு ஆவிக்குரிய சொப்பனம் கிடைக்கட்டுமே, ஒரு வார்த்தை கிடைக்கட்டும், அந்த ஆத்மா என்ன செய்யும், உயிர்ப்பிக்கப்பட்டோம். ஒரு வார்த்தை. அதனாலதான் ஒரு மனுஷன் சொல்றான், ரொம்ப பேச வேண்டாம், யாரு என்ன சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை இன்னைக்கு கிடைச்சதுன்னா உன் ஆத்மா
அழகா இப்ப நீங்க பாருங்க எல்லாம் காஞ்சி தீஞ்சு ஒண்ணும் இல்லாம கிடக்கும். ஒரு நைட்டு மழை லேசா தூரிட்டோம், அடுத்த நாள் என்ன வந்துடும், பட்டுனு புல் முளைச்சிடும். அதுபோல உன்னுடைய நம்பிக்கை துளிர்க்கும்படியாக கர்த்தர் உன்னை மூன்றாவது விசை சந்திக்கிறார். இதுதான் அவனுடைய வாழ்க்கையில மூன்றாவது அனுபவம். நான்காவதாக ஆதியாகமம் 32 அதிகாரத்திலேயே 23 வசனத்துல கர்த்தர் அவனோடு பேச, 24 வசனத்துல ஒரு தூதன், ஒரு புருஷன் போல, இல்லாவிட்டால் கர்த்தர் ஒரு மனிதன் போல அவனோடு இடைபட்டு போராட ஆரம்பித்தார். பயங்கர பயம், 20 பகைய ஏசா நிறைவேற்றிடுவானோ, குன்றுவானோ, ஏதாவது நடந்துருமோ, அப்ப இவளெல்லாம் நம்ம வாழ்ந்தது அர்த்தம் இல்லையோ என்கிற ஒரு கவலை வரும் பொழுது கர்த்தர் அவனோடு இடைபட ஆரம்பித்தார். இதுதான் முக்கியமான ஒரு சந்திப்பு. இந்த இடத்துல தான் இந்த யாக்கோபு யாரா மாறுறாரு, இஸ்ரவேலாய் மாறுறார். எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம் அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு ஸ்டேஜுக்கு தான் போயிருக்கான், அடுத்த ஸ்டேஜுக்கு அவன் என்ன செய்யல, போகல. ஆனா யாக்கோபு அடுத்த ஸ்டேஜுக்கும் போனா, அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கும் போனான். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் எப்படி போய்கிட்டு இருக்கிறோம், ஆதியாகமம் 32:24 ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடு போராடினான், அழுதான், மன்றாடினான், என்னை ஆசீர்வதிச்சுட்டு போங்கன்னு கெஞ்சினான். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஜெபிச்சாங்க, அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆண்டவரே சொல்றாரு, என்னை விட்டு, நான் எனக்கு டைம் நெஞ்சிருச்சே ஆயிடுச்சு, எனக்கு டைம் ஆயிடுச்சு, இந்த பொழுது விடியுது, நான் போகணும். இவன் நான் பொழுது விடியுதோ அடையுதோ, என் வாழ்க்கையில இப்போ ஒரு நிர்பந்தமான நிலவரத்தில் இருக்கிறேன், என்னிடத்துல ஒரு வார்த்தை பேசுங்க, என்னை தொட்டு ஆசீர்வதிச்சுட்டு போயிருங்க. அன்றைக்கு அவனை ஆசீர்வதிச்சார். அப்பதான் கேட்கிறான், நான் ஆசீர்வதிக்கிறேன், ஆனா அவன் பேர் என்னன்னு கேட்டான். அப்பதான் இவன் சொல்றான், என்னது, ஜேக்கப். ரொம்ப ரொம்ப டீசெண்டா சொன்னான். அவர் சொன்னாரு, நான் இன்னைக்கு உன் பேரை என்ன செய்ய போறேன், மாற்றுகிறேன். இஸ்ரவேல் என்று சொன்னால் போராடுகிறவன், ஜபத்துல போராடணும். சும்மா ஒரு பாட்டு பாடி ஒரு 2-3 நிமிஷம் ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு என்ன ஆத்மாவே போடக்கூடாது, ஜபத்துல நீங்க போராடணும். பவுல் சொல்லுகிறார், நான் ஜபங்களில் போராடுகிறது போல நீங்களும் போராட வேண்டும் என்று விரும்புகிறேன். அதே பிராக்டிஸ் பவுல் கூட இருந்த ஒரே ஒரு ஆளுக்கு தான் கிடைச்சது, மத்த எல்லாருக்கும் கிடைக்கல. எப்பா பெறாது இது, உங்க என்னோடு கூட ஜபத்தில் என்ன செய்கிறான், போராடுகிறான், உங்களுக்காக அவன் போராடுகிறான். அப்போ போராடுகிற பழக்கம், ஜபத்துல போராடுற பழக்கம் யாக்கோபுக்கு இருந்துச்சு. கர்த்தர் அவனை யாரா மாத்தினாரு, இஸ்ரவேலாய் மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையில நாம் மாற்றப்பட வேண்டிய நேரம் வந்து விட்டது. நாம் இந்த நாட்கள்ல ஜபத்துல சரியாய் போராடணும், சும்மா சாதாரண ஜபங்கள்லாம் நமக்கு வேண்டாம், நீங்க ஜபங்கள்ல போராடுங்க. அப்படிப்பட்ட ஒரு தன்மை நமக்கு வேணும். ரோமர் 15:32 அங்கே சொல்லி இருக்கிறது, நான் போராடுவது போல ஜபங்களில் நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று அவர் பேசுகிறார். அப்ப ஜபத்துல யாக்கோபு போராடணும், அவனை மாதிரி போராட யாருக்கும் முடியாது. கொலோசியர் 4:12 அங்கே எப்பாப்பிராவும் ஜபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். ஜபத்துல போராடுறது, ஒரு ஆளை பிடிச்சு சண்டை போடுற மாதிரி போராடுறது, ஒரு லிமிட்டுக்கு பிறகு கடைசியில அவனுடைய தொடை சண்டை பிடிச்சு ஒரு இது பண்ணப்பறதான் விட்டான். நொண்டி நொண்டிதான் எங்க போனா, கூட்டத்தை விட்டு எந்திரிச்சு போகும்போது நீ நொண்டி போனாலும் பரவாயில்ல, ஆனா எதை வாங்கிட்டு போயிடணும், நான் போனேன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றது பெரிய சாதனை இல்ல. நீ ஒன்னும் பேப்பர் ரிப்போர்ட்டர் கிடையாது, நல்லா இருந்துச்சுன்னு சொல்றது. நீ திரும்பி போகும்போது என்னாச்சு, காலு அபிஷேகம் கிடைச்சது, கர்த்தர் நீ தொட்டார், எனக்கு ஒரு தரிசனம் கிடைச்சது, என்னை ஆசீர்வதிச்சிட்டார், எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். இந்த நம்பிக்கையில தான் நீங்க திரும்பி போகணும். 4வது சந்திப்புல தான் இவனுடைய பெயர் மாறுகிறது, ஜப வீரனாய் மாறுகிறான். அன்னைக்கு புரிஞ்சுக்கிச்சு, ஜபித்தா நம்ம ஜெயிச்சிருவோம்னு அன்னைக்கு தான் அவனுக்கு புரிஞ்சு. அவனுக்கு முன்னால அவங்க அண்ணன் இருக்கிறான், ஆனா அந்த பாயிண்டையே அவன் சொல்லல. ஆண்டவரே எங்க அண்ணன் நாளைக்கு வரும்போது கண்ணு தெரியாம போயிடணும், எங்க அண்ணன் நாளைக்கு வரவே கூடாது, என் முகத்திலேயே முழிச்சிடக்கூடாது, அந்த ஆள் முகத்துல முழிக்க நான் விருப்பப்படல சுவாமி, அப்படிலாம் ஜபிக்கல. ஒரே ஜபம் தான், நீர் என்னை ஆசீர்வதியும், அவன் கீழே வந்துருவான், நீர் என்னை பிளஸ் பண்ணுங்க, எனக்கு இருக்கிற வியாதி போயிடும், எனக்கு இருக்கிற பிசாசு போராட்டம் போயிடும், எனக்கு இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற தருத்திரம் போயிடும், எனக்கு இருக்கிற எதிர்ப்புகள் போயிடும், போட்டி பொறாமை எல்லாம் போயிடும், ஆனா நீங்க மட்டும் என்ன நினைச்சீங்க. நீங்க பைபிள் வீட்டில் உட்காந்து படிச்சு பாருங்க, ஒரு இடத்துல கூட நாளைக்கு எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது சுவாமி, ஐயோ அவன் மூஞ்ச பார்த்தாலே என்ன பண்ண போறானோ, ஸ்தோத்திரம் இப்படிலாம் சொல்லவே இல்லை.
ஒரே ஜெபனா என்னை ஆசீர்வதியும் நீ கூட்ட முடிஞ்சவன உங்களுக்கு டைம் தருவேன். ஆண்டவர்ட்ட நீங்க சரியா போராடணும், அதே பிராக்டிஸ் சாகுற வரைக்கும் விடக்கூடாது. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா நீங்க கூட்டத்தை விட்டு போங்க. உங்களுக்கு எதிரானவன் எங்க வந்துருவான்? காலுக்கு கீழே வந்துருவான். யாரு உனக்கு உரதமையோ, அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது, உனக்கு உரதமாய் கூடுகிற கூட்டம் என்னாலே உண்டாகிற கூட்டம் அல்ல, அவர்கள் எல்லாரும் உன் பட்சத்தில் என்ன செய்வார்கள்? வருவார்கள். அதான் வாக்கு தத்துவம். அதனால நீங்கள் இந்த நாட்களில் நான்காவது சந்திப்பு தான் ரொம்ப முக்கியம். அவனுடைய வாழ்க்கை மாறினது. அவன் இஸ்ரவேல்னு வந்தான், அன்றைக்கு தான் அவனுடைய வாழ்க்கையில வெளியே வர்றான். அந்த சந்திப்புக்கு பிறகு பாருங்க, அவனுடைய ஜென்ம விரோதிய அவன் பார்க்கும்போது இவன் பார்வை மாறிடுச்சு. ஏசாவை பார்த்துட்டு சொல்றான், உண்மை பார்த்தது எனக்கு எப்படி இருக்கு? எப்படி எப்படி? ஆதியாகமம் 32 நீங்க பாருங்க எப்படி சொல்றாரு. 33 சொல்றாரு, தேவ தூதனுடைய இல்ல, யாரு அது? தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறதுன்னு சொன்னா. வாசிச்சு பாருங்க, ஆதியாகமம் 33:10 கடைசி, நான் உங்களுடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. எவ்வளவு அருமையான ஒரு தன்மை மாறிச்சு பாத்தீங்களா? தேவனுடைய ஆசீர்வதிச்சா நீ மற்றவங்களை பாக்குறது எல்லாரும் யார மாதிரி உனக்கு தென்படும்? யார மாதிரி தென்படுவாங்க? விரோதி மாதிரி தென்பட மாட்டாங்க, மாம்சீகமா தென்பட மாட்டாங்க, அருவறுப்பா தென்பட மாட்டாங்க. உனக்கு விரோதமான ஆட்கள் எல்லாம் உன் பார்வையில யார மாதிரி தெரியும்? தேவன். நீ அவங்களை மதிப்ப, அவங்களை விசாரிப்ப, அவங்களை நேசிப்பீங்க, அவங்களுக்கு ஒத்து போவீங்க. அவன் பாருங்க, முந்தின நாட்களில அந்த அண்ணன் ஏமாத்தின உடனே அவன் டென்ஷன் ஆகி அடிச்ச உடனே வெனைஞ்சிருக்கணும். தெரியாம செஞ்சுட்டேன், அம்மா சொல்லிட்டாங்க, நான் அவசரப்பட்டுட்டேன், எனக்கு இந்த ஆசீர்வாதமே வேண்டாம், நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருக்கலாமே. அன்னைக்கு அந்த புத்தி இல்ல. ஆனா இன்னைக்கு அவனை பார்த்த உடனே 7 விசை 7 ட்ரிப்பு விழுந்து விழுந்து நினைச்சான், தரையில விழுந்து வணங்கி, தரையில விழுந்து வணங்கி 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 வணங்கி. எப்படி அவனால அப்படி போக முடிஞ்சது? அதுக்கு காரணம் தேவனுடைய ஆசீர்வாதம். கர்த்தருடைய புத்தியை மாத்தினார். பேரை மாத்துறது முக்கியம் இல்ல, எது மாத்தணும்? புத்தி மாறணும். அவனுக்கு கசப்பு போயிடுச்சு, துக்கம் போயிடுச்சு, வைராக்கியம் போயிடுச்சு, 20 வருஷம் இருந்த பகை போயிடுச்சு. இவன் 7 விசை விழுந்து வணங்கி தாழ்த்தி, அண்ணே நான் உன்னை பார்த்தது எனக்கு தேவனுடைய முகத்தை பார்த்தது போல இருந்துச்சுன்னா, அதோட அவன் மனசுல இருக்கிற எல்லா துக்கமும் நிஞ்சிருச்சு, அவன் இவன் மேல உள்ள கோபம் அவ்வளவும் போயிடுச்சு, சுத்தமா எல்லாத்தையும் தூக்கி போட்டு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி அழுது, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னா, இல்ல ஒரு ஹெல்ப் மாட்டான், நீ போனா போதும் தான். அவன் புறப்பட்டு போயிட்டான், அமைதியா வந்துட்டான். எவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கை! இது எப்படி கிடைச்சது? யாக்கோப எத்தனை நீங்க பிரசங்கத்துல தொடக்கத்துல சொன்னீங்களே, எப்படி மாறிட்டான் பாத்தீங்களா? அவனை மாத்தினது யாரு? அந்த தேவனுடைய தொடுதல். அந்த தொடுதல் எனக்கு கிடைச்சது, நான் என் புத்தி மாறிடும். உனக்கு கிடைச்சதுனா உன் புத்தி என்ன செஞ்சிடும்? மாறிடும். அந்த பகை, சிலுவையில பகையை இயேசு கொன்றாருன்னு சொல்லிருக்கு, நடுச்சுவரை தகர்த்தார்னு இருக்கு. அதனால இன்றைக்கு உங்களுக்குள்ள யாருக்காவது இன்னும் பகை, 20 வருஷம் பகை, அவர் ராபோஜனம் எடுக்கிறாரு, சோத்திரம், நான் ராபோஜனமே எடுக்க மாட்டேன். நீ யாக்கோபாவே சாவ, உன்னை அடக்கம் பண்ணுவாங்க, ஆனா நீ உன்னுடைய கடைசி உயிர்த்தல வேணா சான்ஸ் கிடைச்சா வருவேன். முதலாம் உயிர்த்தல இருக்க பங்குள்ளவன் அந்த ஸ்தானத்துக்கு உன்னால வர முடியாது. ஏன்னா யேசுவனுக்கு தான் அந்த டாப் தன்மையெல்லாம் உண்டு. யாருக்காவது கசப்பு வைராக்கியம் யாரு மேல இருந்தாலும் சரி, எல்லாரையும் மன்னிச்சு எல்லாரோடையும் நீங்க என்ன செய்யணும்? போகணும். அப்படி உங்களால போக முடியாது. போகணும்னு சொன்னா யாரு தொடணும்? உன் தலைய, உன் சிந்தைய, உன் இருதயத்தை, உன் எண்ணத்தை, உன் எல்லாத்தையும் கத்தர் தொட்டாதான் உனக்கு யாரெல்லாம் பகைக்க முடிஞ்சதோ அவங்கள அவ்வளவரையும் என்ன செய்ய முடியும்? நேசிக்க முடியும். இதுதான் 4வது சந்திப்பு. பாருங்க, அவனை விடலையே, அப்படியே போ, உனக்கு மனைவி பிள்ளைகள் தானே வேணும், போய் தொலை அப்படின்லாம் சொல்லல. அவனை இழுத்தாரு, தகப்பன் வீட்டுக்கு வா. தூதர்ல வைத்து சந்திச்சார். இப்ப டைரக்டா ஆண்டவரே வந்து போராடி அவனை ஆசீர்வதிச்சுட்டு போறார். இப்பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறுது? செழிப்பான ஒரு டைம். அடுத்ததாக இப்போ யாக்கோப யார மாறிட்டாரு? இஸ்ரவேலாய் மாறிவிட்டார். நீங்க மாறிட்டீங்களான்னு இப்ப கொஞ்சம் பொறுத்து பாப்பீங்க, தெரிஞ்சிடும். பேப்பர் திருத்திட்டு இருக்கோம், இன்னொரு 20 நிமிஷத்துல பேப்பர் திருத்தி முடியும். நீங்களே நெஞ்சிடலாம், பேப்பர் உங்க கையிலே கொடுத்துருவோம், நீங்களே என்ன செய்யலாம், டோட்டல் போட்டலாம். பூஜ்யமா, பூஜ்ய தீபத்துல ஒன்னு வருதா, இல்ல பூஜ்யத்துக்கு இங்கிட்டு ஒன்னு அங்கிட்டு இன்னொரு பூஜ்யம் விழுதா, 100 விழுதா அப்படின்னு என்ன செய்யலாம்,
நீங்களே கண்டுபிடிச்சுக்கலாம். ஐந்தாவதாக ஆதியாகமம் 35:1 கர்த்தர் அவனோடு பேசினார், எனக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு, நான் தான் உன்னை சந்தித்தேன், பெத்தேலுக்கு போய் நீ அங்கே போய் மறுபடியும் குடியேறு, உன்னுடைய பழைய நிலவரத்துக்கு நான் உன்னை சந்திக்கிற வாழ்க்கைக்கு நீ திரும்பி வா என்று அவனோடு பேசினார். உடனே அவன் செஞ்சது என்ன தெரியுமா, இந்த சந்திப்புக்கு பிறகு சுத்திகரிக்க ஆரம்பிச்சிட்டான். அதான் முக்கியம். ஆதியாகமம் 35:1 கர்த்தர் அவன்கிட்ட பேசுறாரு, நீ பெத்தேலுக்கு வா, அங்கே நான் உனக்கு தரிசனமான இடத்துக்கு வா, அங்க ஒரு கூடாரத்தை போடு, நீ அங்கே தங்கு, அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குனார். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அடுத்த வசனத்துல வீட்டுக்காரங்க அவ்வளவு பேரையும் கூப்பிட்டு எல்லாரையும் சுத்திகரிச்சிருங்க, எல்லாரும் உங்களை சுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், கர்த்தர் நம்முடைய மத்தியில வந்து விட்டாருன்னு சொன்னான். கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு சுத்திகரிப்பு எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப பிரசங்க கேட்கும் போது உங்களுக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு உண்டாயிரும். பிரசங்க பண்ணிட்டு இருக்கும் போதே எனக்கு என்ன வந்துடணும், ஒரு சுத்திகரிப்பு உண்டாயிரும். அதான் உபதேசத்தினுடைய வெயிட். யோவான் 15:3 சொல்லியிருக்கிறது, நீங்கள் கேட்ட உபதேசத்தினாலே இப்பொழுதே சுத்தமாகிறீர்கள். எப்பொழுதே? இப்பவே உனக்குள்ள சுத்தம் உண்டாயிடணும். அந்த நேரமே இப்ப ஒருத்த வந்து உன் சட்டையில அழுக்க ஓட்டியிருக்கு அப்படின்னா, சரி சரி கூட்டம் முடிஞ்ச பிறகு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. எங்க ஓட்டியிருக்கு? பிரசங்கத்தெல்லாம் விட்டுட்டு நீங்க என்ன செய்வீங்க, தூசிய தட்ட போயிருவீங்க. அதே மாதிரி உனக்குள்ள என்ன குறை இருக்கோ அதை உடனே நீ சுத்திகரிக்கணும். தேவன் உன்னை சந்திப்பதின் நோக்கம் எதற்காக? முதலாம் யோவான்ல சொல்லி இருக்கிறது, அவர் மேல் நம்பிக்கை உள்ளவன் அவர் சுத்தமுள்ளவரா இருக்கிறது போல தன்னையும் எப்பொழுதும் சுத்திகரித்து கொண்டே இருக்கிறான். இதுக்கு இன்னொரு ஆள் கண்ணை மூடு, முழங்கால் போடு, உபவாசம் எடு, நீ சுத்திகரி, இந்த வசனத்தின் படி அந்த வசனத்தின் படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உனக்குள்ளேயே உனக்கு ஒரு சுத்திகரிப்பு உண்டாகணும். அதுதான் தெய்வீகம். இந்த அஞ்சாவது சந்திப்பு வந்து ஒரு டஃப்பான டைம், நல்லா புரிஞ்சுக்கணும். நாலாவது சந்திப்பு நல்ல சந்திப்பு, அஞ்சாவது சந்திப்பு வந்து யாக்கோபு வாழ்க்கையில ரொம்ப அப்செட்டா இருந்த ஒரு டைம். அவன் பொண்ணு வந்து தாறுமாறா போயின ஒரு டைம், அவங்க பிள்ளைங்க எல்லாம் கொலகாரங்களா மாறின ஒரு நேரம். அவன் சொல்றான், என் பேரே கெட்டு போச்சு, என் வாசனையை நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள், கெடுத்து போட்டு விட்டீர்கள். அப்படியே விரக்தியில உட்கார்ந்துருந்தான். என்ன நடக்கும், இனி நம்முடைய வாழ்க்கை தொடருமா, சீக்கிரம் பட்டினத்தை நம்மளை கொண்டுருவாங்களா, ஏதாவது நடக்குமா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி யாராவது வந்துருவாங்களா, இந்த பொண்ணு வாழ்க்கையை என்ன பண்றது, இந்த பொண்ணை நான் வச்சுக்கிட்டு என்ன பண்றது, இந்த பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி அவன் உச்சகட்ட டென்ஷன்ல இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் பேசினாரு, நீ எங்க வா, நீ போட்டு குழம்பிக்கிட்டே இருக்காத, எங்க வந்துரு, நான் உன்னை தரிசனம் கொடுத்த இடத்துக்கு வா. உன் ஆதி நிலவரத்துக்கு வரும்படியாக கர்த்தர் சில நேரத்துல உன் பேரை கெட்டு போக வைப்பாரு, அதோட நீ சபை விட்டு ஓடிடக்கூடாது, உன்னை சுத்தி இருக்கணும், உனைய உடைப்பாரு, நீ ஓடி போயிடக்கூடாது, உன்னை உருவாக்க ஒப்பு கொடுக்கணும். நீ ஒரு திராட்சை செடியா இருந்தா உன்னை சுத்தம் பண்ணுவாரு, ட்ரிம் பண்ணுவாரு, சிசர் பண்ணுவாரு, உடனே நீ கத்திடக்கூடாது, அது உன்னை சுத்தம் பண்றது. நீ மிகுந்த கனிகளை கொடுக்க முடியாத அவர் என்ன செய்கிறார், சுத்தம் பண்ணுகிறார். நான் ஒரு சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன். அப்போ முதல்ல களிமண்ணை கொண்டு வந்து ஒரு இடத்துல கொட்டுறாங்க, அந்த குயவன் போட்டு அதை என்ன செய்யறான், மிதி மிதின்னு மிதிக்கிறான். அந்த களிமண் பேசுறது கொஞ்சமாவது இறக்கம் ஈவு இறக்கம் இருக்கா, இப்படி போட்டு மிதிக்கிறியே, நான் என்ன பாடுபடுறேன் அப்படியா. ஆனா அவன் ஒண்ணுமே செய்யல, கண்டுக்கல, போட்டு மிதி மிதி மிதின்னு மிதிச்சிட்டான். இப்ப அடுத்த ப்ராசஸ்க்கு வருது, அவன் அந்த வீல்ல வச்சு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான், சுத்த ஆரம்பிச்சிட்டான். மண்ணை சுத்தின உடனே அது அங்கிருந்து சொல்றது, தலை கிருன்னு சுத்துது, நிப்பாட்டு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்குது. அடுத்த ப்ராசஸ்க்கு வந்துருச்சு, பயங்கரமா சுத்துது, விட்டுரு என்னை விட்டுருன்னு. அவன் அதெல்லாம் கண்டுக்கல, அவன் மைண்ட்ல அந்த சைசிங் வர்ற வரைக்கும் என்ன செய்யறான், சுத்திட்டான். சரி தொலைஞ்சான், விட்டுட்டான்னு சொல்லிட்டா, விட்டா நேரம் வெயில கொண்டு போய் வச்சுட்டான். திருப்பி அது சொல்லுது, என்னப்பா இது, என்னைக்கு தொடங்கினானோ அன்னையில இருந்து நம்மள என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, விடவே மாட்டேங்கிறான், கொஞ்சமாவது கண்ணு பாக்குறானா, நம்ம சத்தமா தான் காதுல கேக்குதா, அது வெயில வச்சாச்சு. கொஞ்சம் பொறுத்து எடுத்து கொண்டு போய் ஃபர்னஸ்ல வச்சுட்டான், தீக்குள்ள போட்டு மொத்தமா சூடு ஏறி ஒரு வழி அங்கிருந்தும் கத்துது, ஒன்றும் முடியல, வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டான். இப்போ அழகாக பெயிண்ட் பண்ணி எங்கே வந்துருச்சு, பிரசங்க டேபிளுக்கு வருது, ராஜாவின் டேபிளுக்கு வருது. அப்போ தான் அதுக்கு, ஓஹோ இதுக்கு தான் என்னை கொண்டு போனார்னு எனக்கு முதல்ல எனக்கு அறிவு இல்லாமல் போயிடுச்சு. உங்களையும் இப்படி உடைப்பாரு. ஓட்டும் ரோமரில் சொல்லியிருக்கு, மிதியிட்ட களிமண் யாரை கேள்வி கேட்கக்கூடாது, மிதிக்கிற குயவனை ஏன் செய்கிற, எழுத்து இப்படி போட்டு மிதிக்கிறேன்னு நினைச்ச முடியாது, கேட்க முடியாது. உன்னையும் அழைத்தவர் உன்னை விட மாட்டாரு. நீ
சிங்காசனத்துக்கு வர்ற வரைக்கும் இந்த ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்கு. மிதிபடுற ப்ராசஸ் இருக்கு, உடைக்கிற ப்ராசஸ் இருக்கு, தலையை சுத்துற ப்ராசஸ் இருக்கு, அடுத்து அக்னி ஏழு மடங்கு சூடாக்குற பாதை இருக்கு. இதுக்கு பிறகுதான் உன்னை எங்க வந்து உட்கார வைப்பாரு, தன்னோட சிங்காசனத்துல உட்கார வைப்பாரு. இப்ப எந்த இடத்துல இருக்கீங்க? யாக்கோபுக்கு நல்லா இருந்துச்சு. திடீர்னு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் பேர் கெட்டு போய், பிள்ளைகள் வாழ்க்கை கெட்டு போய், குடும்பம் பேர் கெட்டு போய், பையங்கள்லாம் ரவுல் ரொம்ப ரஃபா மாறி ரொம்ப மோசமா போச்சு. அப்பதான் கர்த்தர் சொன்னாரு, நீ வா சுத்திகரி, முழு குடும்பத்தையும் சுத்திகரி, உட்காந்து அழு, உடனேயே சரிப்படுத்து. இந்த இடத்துலதான் கர்த்தர் ஐந்தாவது அவனோடு இடைபடுகிறார். இப்போ அவன் கொஞ்சம் தங்களை சுத்திகரிச்சு எல்லாத்தையும் தேவையில்லாத எல்லாத்தையும் வெளியே தூக்கி எரிய சொல்லிட்டான். வேண்டாம், என் வீட்டில் இதெல்லாம் இருக்கவே கூடாது. வாசிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வசனத்துல, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போடுங்கள், உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். உடனே அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? நாலாம் வசனத்துல ஆதியாகமம் 35 நாள்ல அவர்கள் எல்லா அந்நிய தெய்வங்களையும் தூக்கி எறிந்தார்கள். தங்கள் காதணிகளை, காதல கண்ணில் போட்டிருந்த காதல் எல்லாத்தையும் போட்டதெல்லாம் நினைஞ்சிட்டாங்க, எடுத்து கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு வேண்டாம். இதுதான் சுத்தி இருப்பு, மேக்கப் வேண்டாம், அப்படிதானே? காதல கையில எல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏன்னா நான் கும்பிடுற ஆண்டவர் அவருக்கு என்ன கிடையாது? ஏசாயா 53:1 படி அவருக்கு என்ன கிடையாது? அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, அவரை பார்க்க விரும்பத்தக்க ரூபமும் இல்ல. அதே மாதிரி ஒரு பெந்தேகோஸ்காரனுக்கு இன்னொரு ஆள் லைக் பண்ற மாதிரி என்ன செய்யக்கூடாது? மேக்கப் போடவே கூடாது. உங்களை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கேன்னா போச்சு, பிசாசு தொடங்கிடுச்சுன்னு அர்த்தம். மனுஷனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே அவனுக்கு உண்டாகும் சோதனை. நல்ல பைபிள், அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சி தான் அவனுக்கு என்னது? நீங்க நல்லா பிரசங்கம் பண்றீங்கன்னு ஒரு பாசத்தை போய் ஒரு ஆள் கூட்ட முடிஞ்ச உடனே ஓடணும். ஏன்னா வேற யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, பாராட்டிடக்கூடாது. நம்ம தான் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணணும்ட்டு முடிஞ்சு அவர் இறங்கி வந்தோடனே ஓடி வந்து கை கொடுத்துட்டு இன்னைக்கு அருமையா பிரசங்கம் பண்ணீங்க அப்படின்னா, அப்ப அவர் சொன்னாரா, ஏற்கனவே ஒருத்தர் வந்து விஷ் பண்ணிட்டாரு, நீங்க ரெண்டாவது வந்திருக்கீங்கண்ணா. இல்லையா, நான் ஸ்டேஜில் பார்த்துக்கிட்டே இருந்தேனே, நான் தானே ஃபர்ஸ்ட்ன்னு. உனக்கு முன்னால் நான் உட்காந்த உடனே பிசாசு வந்து நீ இன்னைக்கு அருமையாக பண்ணியிருக்கேன்னு சொன்னா, நீ ரெண்டாவது அளவு வந்திருக்கேன்னு சொன்னான். இப்படி ஒருத்தர் ஒருத்தர் புகழ்ந்துக்கிட்டு நம்ம விழுந்துடக்கூடாது, புரியுதா? உங்களை லைக் பண்ணுறாங்கனாலே உன் சாயலை நீ மாற்றணும், உன்னுடைய ஸ்டைலெல்லாம் மாற்றணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வெறுமையாக போகணும். அவங்க எல்லாம் தங்களுடைய காதணிகள், தங்களுடைய வஸ்திரங்களை மாற்றினார்கள், தங்களுடைய காதணிகளை மாற்றினார்கள். அடுத்து தங்களை அவர்கள் சுத்தம் பண்ணி அந்நிய தெய்வங்களை தங்களை விட்டு அகற்றி விட்டார்கள். இந்த அந்நிய தெய்வங்கள் உங்க வீடுகளில் இருக்கக்கூடாது. அந்நிய தெய்வங்கள்னா நீ எதை ரொம்ப லைக் பண்றியோ அது ஒரு தெய்வம், விக்கிரகம். திரும்பவும் சொல்றேன், உன் புருஷனை மட்டும் ரொம்ப நேசிச்சுட்டு ஐயோ 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 அவர் எங்க போனாரு, 5 நிமிஷம் ஆச்சு, 8 நிமிஷம் ஆச்சு, உடனே 3 ஃபோன், பிள்ளை எங்க. அப்படியே நீங்க வந்து எதையுமே நீங்க அதிகபட்சமா நினைச்ச கூடாது. என்னை காட்டிலும் அதிகமா எதையும் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்ப புருஷன் மேல பாசமா இருக்க கூடாதா? வித்தியாசமா துறப்பாஸ்து வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போறாரு, புருஷன் மேல பாசமா இருக்கிறது சாபம்னு ஆதியாகம 2வது அதிகாரத்துல சொல்லியிருக்குங்க, 3வது அதிகாரத்துல சொல்லியிருக்கு. அவள் ஆசை ஆண்டவர் சபிக்கும் பொழுது, அந்த பெண்ணை சபிக்கும் போது சொல்றாரு, உன்னுடைய ஆசை யார புருஷனை பிடிச்சிக்கிட்டே இருக்கும், பத்தி கொண்டே இருக்கும், மைண்ட் முழுவதும் அவன் பின்னாலே இருக்கும், அப்படின்னா அது சாபம், ஆசீர்வாதம் அது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்குள்ள இன்னைக்கு சுத்தி இருக்க வேண்டியது, உங்களுடைய வஸ்திரங்களை மாற்றுங்கள், காதணிகளை மாற்றுங்கள். அடுத்து என்னது? அந்நிய தெய்வங்களை அகற்றி விடுங்கள். அந்நிய தெய்வங்கிறது நம்ம ஒன்றும் வீட்டில் போய் ஒரு சொருபத்தை வச்சு கும்பிடுறதில்ல. இயேசுவை காட்டிலும் எதை அதிகமாக நேசிக்கிறோமோ அது என்னது? அது ஒரு அந்நிய விக்கிரகம். அவர்கள் நூதன தேவனை தெரிந்து கொண்டார்கள், யுத்தம் வாசற்படியில் வந்து நின்றது. உன் வீட்டு வாசல் வந்து போராட்டம் தட்டிக்கிட்டே இருக்குன்னு சொன்னா உன் வீட்டுல ஒரு அந்நிய தெய்வம் இருக்குன்னு அர்த்தம், அப்படிதான் பைபிள் சொல்லுது. அவர்கள் நூதன தெய்வங்களை தெரிந்து கொண்டார்கள், யுத்தம் எங்க வந்து நின்னது? அவர்கள் வாசற்படியில் வந்து நின்னது. நீ வந்து தவறான உலகத்தை மட்டும் நேசிக்கிறவனா நீ போயிட்டேன்னு சொன்னா யுத்தம் வந்து உன் வாசல்ல தான் வந்து நிற்கும். உன் வாசல்ல யுத்தம் நின்னா என்ன நடக்கும் உன்னுடைய வாழ்க்கை? நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 8வது வசனத்துல நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள், அப்பொழுது யுத்தம் வாசல் வரை வந்தது. உன் கதவை திறந்தா வீட்டுக்குள்ள பிரச்சனை எட்டி எட்டி பாக்குது, எப்பண்டா வெடிக்கும் சொன்னா நூதன தெய்வம் உனக்குள்ள இருக்கு. ஒரு அந்நிய தெய்வத்தினுடைய ஆவி இல்லாவிட்டால் ஏதோ ஒன்றை நீ நேசிக்கிறாய், அது உனக்குள் இருக்கிறது. சரி, நம்முடைய சப்ஜெக்ட் வருவோம். ஆதியாகமம்
35ல இந்த சுத்திகரிப்புக்கு பின்பு கர்த்தர் மறுபடியும் அவனுக்கு தரிசனம் ஆனார். ஆதியாகமம் 35:9 பாத்தீங்கன்னா, யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் அவனுக்கு தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்தார். இதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ரெண்டு ஆசீர்வாதம் இருக்கு, நல்ல மனைவி, நல்ல புருஷன், 4 பிள்ளை, 2 காரு, நல்ல வீடு, நல்ல 2 பேர் சம்பாத்தியம், நல்ல வசதி, இதெல்லாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதம். இன்னொரு ஆசீர்வாதம் இருக்கு, நல்ல அபிஷேகம், நல்ல தரிசனம், நல்ல வெளிப்படுத்தல், நல்ல பிரதிஷ்டை, நல்ல விசுவாசத்தை காத்துக்கொள், நல்ல பரிசுத்தமாய் கத்திற்காய் சபைக்காய் ஊழியர்களோடு நின்று ஜீவனை கொடுப்பது. எந்த ஆசீர்வாதம் வேணும்? முதல் ஆசீர்வாதம் வேணுமா, ரெண்டாவது ஆசீர்வாதம் வேணுமா? நீங்க 4 பேர் தானே சொல்றீங்க, எல்லாருக்கும் என்னன்னா இதுவும் வேணும் அதுவும் வேணும். 50-50 எல்லாம் வண்டி ஓடவே முடியாது. இது வந்து லைஃப், இது கிராக் ஜாக் பிஸ்கட் கிடையாது. 50-50 இது வாழ்க்கை. 100க்கு 100 நீ கத்தருக்காக நிக்கணும். உலக ஆசீர்வாதங்களுக்காக உன்னுடைய நன்மை தெய்வீகத்தை விட்டுறக்கூடாது. எபேசியர் 1:3. ஆவிக்குரிய உன்னதங்களில் உள்ள சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதத்தில் உள்ள எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேணும். உலகத்தில் நீ தரத்திரனாவே செத்துரு, பரவாயில்ல. லாசரு இந்த உலகத்துல இருந்துட்டு சாகும் போது எப்படி செத்தாரு? தரத்திரான செத்தான். பருக்களை நாய்கள் நக்கிட்டு ஒரு மேஜையில இருந்து விழுகிற துணிக்கில தான் சாப்பிட்டான். ஆனா கத்திருக்காங்க நின்னு செத்தான். லாசர்னா என்ன அர்த்தம் டக்குன்னு சொல்லுங்க. லாசர்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் துணைன்னு அர்த்தம். யாருக்கு கர்த்தர் துணை? உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நீ தருத்திரனா இரு, ஆனா உத்தமனா இரு. நீ செத்தா தேவ தூதர்கள் உன்னை கொண்டு வந்து பாரடைஸ்ல சேர்ப்பாங்க. நீ கோடீஸ்வரனா செத்து நரகத்துக்கு போனீங்கன்னா என்ன பிரயோஜனம்? அதனாலதான் இந்த இடத்துல கர்த்தர் ஆதியாகமம் 35:9 அவனை தரிசனமாகி அவனை ஆசீர்வதிச்சுட்டு சொல்றாரு, உன் பேர் இனிமேல் இஸ்ரவேல் என்று வழங்கும். நீ பேருக்கு மட்டும் ஞானசான எடுத்து பேர் மாறுறது கிடையாது. உன் புத்தியவே நான் மாற்றுவேன். உன்னை பிதாவாய் நான் மாற்றப் போகிறேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனே என்று சொல்லப்பட்ட அந்த அணுவுக்கு அவனை கொண்டு வந்ததுக்கு காரணம் இந்த 5வது 6வது தரிசனம். சரிதானா? முதல் சந்திப்பு வானத்தின் வாசல், 2வது சந்திப்பு தகப்பன் வீட்டுக்கு திரும்பு, 3வது சந்திப்பு தனிமையில தேவ தூதர்கள், 4வது சந்திப்பு அவனை இஸ்ரவேலாய் மாற்றினது, 5வது சந்திப்பு பிள்ளைகள் பேர் கெட்டு போன நேரத்தில் அவனை சுத்திகரிக்க முடியாத கர்த்தர் சந்தித்து பெத்தேலைக்கு வர சொன்னது, 6வது சந்திப்பு தான் இப்ப நான் சொன்னது, அவனை ஆசீர்வதித்து உன் பெயர் இனிமேல் இஸ்ரவேல் என்று வழங்கும். அந்த வசனத்தில் அழகா சொல்றார், 35:10 பாத்தீங்கன்னா, இனிமேல் உன் பெயர் இஸ்ரவேல் என்று உன் பெயர் வழங்கும், உன் சந்ததியில் ராஜாக்கள் பிறப்பார்கள். ஒரு விசுவாசியுடைய சந்ததியில சீயோன் பிறக்கணும். 11வது வசனம் சொல்லுகிறது, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்கள் உன் சந்ததியில் பிறப்பார்கள். உனக்கு பிறக்க உன்னுடைய கற்பத்துல சியோன் உருவாகணும், உன்னுடைய கற்பத்துல எருசலேம் உருவாகணும். அதான் ரொம்ப முக்கியம். ராஜாக்கள் தோன்றுவார்கள்னா சியோனிலே ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் உன் பிள்ளைகளா இருக்கணும், எருசலேமுக்குரியவளாய் மாறணும். உன் சந்ததி இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட சந்ததியா இருக்கணும். வழிபடுத்தல் 1:6 அவருடைய ரத்தத்தினால் கழுவி நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் தேவன் மாற்றினார். இதுதான் 6வது சந்திப்பு. இந்த சந்திப்புல இருந்து பாத்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கை டோட்டலா மாறிடுச்சு. அவனுடைய வாழ்க்கை மொத்தமா மாற ஆரம்பிச்சது. யாக்கோபா இருந்தவன் இஸ்ரவேலாய் மாறி இஸ்ரவேலாய் உறுதிப்பட்டான். இதுதான் அவனுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு தன்மை. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எந்த தன்மையில இப்ப இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய நேரம். இந்த டயத்துல, இந்த ஃபைனல் ஸ்டேஜில் வரும்போது யோசேப்பு இல்லாமல் போய்விட்டான். ஆதியாகமம் 37 நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், யோசேப்பை சகோதரர் குழியில போட்டு மறுபடியும் வித்துட்டு அவன் ட்ரெஸ்ல ரத்தத்தை தெளிச்சு வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டான். இது எதை காண்பிக்கிறது? சூழ்நிலைகள் மாறும் பொழுது சில நேரத்துல நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கை கேள்விக்குறியா மாறிடுது. நல்லா பிரதிஷ்டை பண்றோம், நல்லா உபவாசம் எடுக்கிறோம், நல்லா ஜெபம் பண்றோம்,
எப்படியாவது பரிசுத்தமா வாழ்ந்துடணும்னு திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம நெஞ்சிடறோம். நம்ம ஜெபம் நின்றுது, நம்முடைய உபவாசம் போயிருது, நம்முடைய பிரதிஷ்ட நஷ்டமாயிருது, எண்ணங்கள் தீட்டுப்பட்டுருது, பார்வை தீட்டுப்பட்டுருது, உணர்வுகள் தீட்டுப்பட்டுருது, நம்முடைய வாஞ்சை கெட்டு போயிருது, நம்ம கொஞ்ச நேரம் கூட்டத்துக்கு வராம போயிடுறோம், அங்க போயிடும், எங்கேயோ பிசாசு கொண்டு போயிடுறான். இதுதான் ஆறாவது சந்திப்புக்கு பிறகு யோசேப்புக்கு யாக்கோபுக்கு நடந்த பெரிய தீங்கு என்னன்னா, யாரு இல்ல, யோசேப்பு இல்ல. ஆனா ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் யாரும் தரிசிக்க முடியாது, தேவனை தரிசிக்க முடியாது. இப்ப நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு போட்டி வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், காணிக்கை கொடுப்பதில் யார், மன்னார்ல யாருன்னு தெரியல, தசவமாக ஒழுங்காக கொடுப்பது யார், அதுலயும் நம்ம விசுவாசிகளும் ஜெயிச்சிருவான், ஒயிட் அண்ட் ஒயிட் ஜெயிச்சிருவான், மீசை ஜெயிச்சிருவான், தாடி ஜெயிச்சிருவான், நகை ஜெயிச்சிருவான், என்னென்ன ஜெயிச்சிருவான். ஆனா லாஸ்ட் ரவுண்ட், இப்ப எல்லாம் புது புது கம்பெனில வயலுக்கு ஆள் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எடுத்துருவா ஓகே ஆயிடும், செகண்ட் ரவுண்ட் ஓகே ஆயிடும், தேர்ட் ரவுண்ட் ஓகே ஆயிடும், ஃபோர்த் ரவுண்ட் என்ன ஆயிடும், ஃபெயில் ஆயிடும். அதே மாதிரி தான் எத்தனையோ ரவுண்ட் உனக்கு வைப்பாரு, ஆனா கடைசி ஒரு ரவுண்ட் இருக்கு, பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் என்ன செய்ய முடியாது, தேவனை தரிசிக்கவே முடியாது. ஏனென்றால் அவர் பரிசுத்தர், உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலையும் நீங்கள் பரிசுத்தராயிருங்க. ஆண்டவர் எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பேசியிருக்கிறார். என்ன நடந்துச்சு, அழுதான், எப்பவும் அழுதுகிட்டே இருப்பான். யாரு வந்து யோசேப்புக்காக நீங்க அழாதீங்கன்னு சொன்னா, சாப்பிடுங்கன்னு சொன்னா, அவன் என்ன செய்ய மாட்டான், ம், எனக்கு யாரு வேணும், எனக்கு யாரு வேணும், யோசேப்பு வேணும், யோசேப்பு வேணும். அந்த பரிசுத்தத்துக்காக உனக்குள்ளே ஒரு தவிப்பு, ஒரு புலம்புதல், ஒரு ஏக்கம் உனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். அதனால தான் நம்முடைய புத்திர சுவீகாரம் வருகிறதுக்கு நமக்குள்ளே காத்திருந்து தவிக்கிறோம், தவிக்கணும். நமக்குள்ள ஒரு தவிப்பு இருந்துகிட்டே இருக்கணும். எப்போ எப்போ எப்போ, ஐயோ இன்னும் நம்ம சரியா சரியா ஜெபிக்கலையே, பிரதிஷ்டையை உடைச்சிட்டோமே, ஆண்டவர் துக்கப்படுவாரே, இன்னைக்கு வந்துட்டாரா, என்ன பண்றது, எக்காலம் துணிச்சிருச்சுன்னா என்ன ஆகும். அந்த தவிப்பு ஏக்கம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். இதுதான் அவனுக்கு நடந்துச்சு. அதுதான் அவங்க பிள்ளைங்க எல்லாம் வந்து சுத்தி நின்று அவனுக்கு வந்து ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆதியாகமம் 37 கடைசியில பாத்தீங்கன்னா அவனுடைய குமாரர் எல்லாரும் 35 வந்து ஆறுதல் சொல்ல வந்தாங்க. அவன் சொன்னா, எனக்கு இதுக்கு பிறகு வாழ்க்கையே தேவையில்லை, யோசிப்பு இல்லாத வாழ்க்கையே தேவை கிடையாது. இப்ப மனைவி மேல அவனுக்கு விருப்பம் போயிடுச்சு, மனைவி இல்ல மனைவிகள் மேல விருப்பம் போயிடுச்சு, பிள்ளைகள் மேல உள்ள விருப்பம் போயிடுச்சு. ரூபன் இருக்கிறான், அழகான ஆசிரியர் இருக்கிறான், அழகான காத்து இருக்கிறான், தான் இருக்கிறான், 11 பேர் இருக்கிறான். அவன் மைண்ட்ல அதெல்லாம் வரல. ஆடு மாடு இருக்கு, வீடு இருக்கு, ஒட்டகம் இருக்கு, டென்ட் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு, வேலைக்காரங்க இருக்கு. அவன் மைண்ட்ல அதெல்லாம் வரல, எனக்கு யார் வேணும், யார் வேணும். ஒரு லிமிட்டுக்கு பிறகு நீங்க இந்த உலகம் பிரச்சனை சிக்கல், சின்ன சின்ன பிள்ளைங்க மாதிரி, 3ஆம் கிளாஸ் பிள்ளைங்க மாதிரி, 4ஆம் கிளாஸ் பிள்ளைங்க மாதிரி, சின்னதுக்கெல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு, சின்னதுக்கெல்லாம் வீட்டில் சண்டையை போட்டுக்கிட்டு, வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு, சர்ச்சில் முறைச்சிக்கிட்டு, இழுத்துக்கிட்டு, இதெல்லாம் துரத்துக்கு போட்டுட்டு, ஆண்டவரே நான் உங்க பார்க்கணும், என்னை அதுக்கேற்ற பரிசுத்தத்தில் என்ன செய்யுங்க, என்னைய கொண்டு வாங்க. இந்த மைண்டுக்கு நீங்க வந்துடணும். இப்ப புருஷனும் மனைவியும் சண்டை போடுறாங்க, அதே வீட்டில் ரெண்டு பிள்ளைங்களும் சண்டை போடுது, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம். நான் ஒரு வீட்டில் ஒரு மனைவி ரொம்ப தகராறு பண்ணிட்டு இருந்தா, அந்த புருஷன் வந்து சொன்னா, ஐயோ இவளை நான் கட்டிட்டேன், படுற பாடு என்ன பண்ணுன்னு தெரியல. நான் சொன்னேன், இது ஒரு மூத்த பிள்ளைன்னு வச்சுக்கோ, என்ன பண்றது, வேற என்ன பண்றது, நீ அந்த பிள்ளைய அவளை யார வச்சுக்கோ, உன் பிள்ளை சண்டை போடுது, இது ஒரு மூத்த பிள்ளை வச்சுக்க, அப்படி வச்சுக்க, அப்படி போனாதான் வண்டி ஓட்ட முடியும் நீ கடைசி வரைக்கும், அப்படித்தானே, அப்படிதான் வரணும். ஒரு லிமிட்டுக்கு பிறகு நீங்க எல்லாத்தையும் விட்டுறணும். உங்களுடைய மைண்ட் முழுசும் யோசிப்பு, இந்த டார்கெட்ல நீங்க வந்தாதான் பூரணத்தை சந்திப்பீர்கள். மற்றபடி திருப்பி இந்த ஆடு மாடு, இந்த என்ன புள்ளி போட்ட குட்டி போடணும், வரி போட்ட குட்டி போடணும், என்னை எவனும் கேட்டக்கூடாது, என்னை அப்படி பண்ணிடக்கூடாது, என்னை ஆசீர்வதிங்க, என்னை தொட்டுருங்க, இதெல்லாம் விட்டுடு. ஆண்டவரே என்னை பரிசுத்தவானா என்ன செய்யுங்க, மாற்றுங்க. இன்னும் என் கோபத்தை அடக்க முடியலையே, இன்னும் என்னுடைய எண்ணங்களை அடக்க முடியலையே, இன்னும் எனக்குள்ள வைராக்கியம் இருக்க, இன்னும் எனக்குள்ள கசப்பு இருக்க, இன்னும் பழைய மனுஷன் இருக்கானே சுவாமி, நான் எப்படி நான் உண்மை சந்திக்கிறது. இந்த தவிப்பு தான் உனக்கு தேவை. அது இழந்து போனதுக்காக அவன் பட்ட மனஸ்தாபம் கொஞ்சம் நஞ்சமல்ல, சாப்பாடு எடுக்காது, அவனுக்கு தூக்கம் வராது. அவனை சிந்திச்சுட்டானாலே அவன் மைண்ட் ஓடிட்டே இருக்கும், ஐயோ நம்ம அவசரப்பட்டு அவனை எங்க அனுப்பிட்டோம், இந்த மோசமான இடத்துல விட்டுட்டோமே, பிள்ளைய தொலைச்சிட்டோமே, 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 அவன் மைண்ட் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. திடீரென்று ஒரு நாள்
ஒரு செய்தி எகிப்தில் அதிபதியாக யார் இருக்கிறான், யோசேப்பு இருக்கிறான். அதை கேட்ட உடனே அவனுக்கு மூச்சு மயக்கமே வந்துருச்சுன்னு பைபிள் சொல்லுது. பைபிள் சொல்லுகிறது அவன் சொல்கிறான், அவனுடைய ஆத்மா அப்படியே பரவசத்துக்குள்ளே வந்துட்டான். இது என்னது உண்மையா, நான் கேட்கறது உண்மையா? அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது. ஆதியாகமும் 45:26, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது. நான் மண்ணு, நான் பாவி, என் எண்ணங்கள்ல தோல்வியுற்றவன், நான் ஒரு துரோகி, இயேசுவை காட்டி கொடுத்தவன், ஊழியத்துக்கு உரதமாய் பேசினவன், ஊழியர்களுக்கு உரதமாய் பேசினவன், எத்தனையோ வேற என் மனதில் சபிச்சிருக்கிறேன், வைராக்கியம் பண்ணியிருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு எது கிடைச்சிருச்சு? என்னையும் கர்த்தர் பரிசுத்தவானாய் மாற்றிட்டேன்னு சொல்றாரே. அவனுக்கு யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்னு கேட்டா நம்பவே முடியல. உண்மையாவே நீங்களே இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க இப்படி வந்து உட்காருவீங்களா? உங்களை உட்கார வைக்க முடியுமா? உட்கார வைக்க முடியுமா? ஒரு ஊழியக்காரர் பாஸ்டர் ஜோயல் கேட்டாராம், நீ ரட்சிக்கப்படலன்னா எங்க இருப்பேன்? சென்ட்ரல் ஜெயில இருப்பேன் அப்படின்னா, இல்லைன்னா செத்து போயிருப்பேன். இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு இடத்துல இருப்பேன். ரட்சிக்கப்படாம இருந்திருந்தா நம்ம எல்லாரும் எங்க இருப்போம்? பாவிகளில் பிரதான பாவியா இருப்போம், இல்ல ஜட்ஜ்மெண்ட் வாங்கி செத்து போயிட்டுருப்போம். ஆனா கர்த்தர் அப்படி கொடுக்கல. உன்னை என்னை நேசிக்கிறார். எதுக்காக? உனக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு சிந்தை இருக்கு, எப்படியாவது வருகையில போயிடணும், பரிசுத்தம் ஆயிடணும். அந்த தாகம்தான். ஆனா இப்போ அவனுக்கு ஒரு செய்தி, அருமையான ஒரு செய்தி. அப்ப இவனுக்கு ஒரு டவுட், யோசேப்பு செத்து போயிட்டான், நாங்க இப்ப எங்க இருக்கிறான்? எகிப்தில் இருக்கிறான். இது என்ன, இது ஒண்ணுமே புரியல. இப்ப நான் 7வது சந்திப்பு வருது. ஆதியாகமம் 46:2, அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே என்று கூப்பிட்டார், இதோ அடியேன், நீ அங்கே போக பயப்படாதே, நான் உன்னோடு வருவேன், உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவா. யோ பரிசுத்தம் உன் கண்களை என்ன செய்யும்? மூடும். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை கிடைக்குது பாருங்க. அவன் பயந்து போய் கிடக்கிறான், நம்ம போனா கிடைக்குமா? இந்த 12 பேர் தான் ஏற்கனவே இவனுங்க தான் யோசேப்பு செத்து போனான்னு அழகா பிரசங்கம் பண்ணது. யார் தான்? இந்த 10 பேர் தான். இப்ப அதே 10 பேர் தான் வந்து என்ன சொல்றான், இந்த அங்கே பாரும், இது உங்களுடைய மகனில் தானோ அப்படின்னு அவர் தான் வந்து பரியாசமா. இப்ப அதே 10 பேர் வந்து சொல்றான், யார் இருக்கா? யோசேப்பு இருக்கிறான். இவனுக்கு செத்து போனது நம்பர்தான், உயிரோடு இருக்கிறது நம்பர்தான். குழம்பி போயிருக்கும் போது கர்த்தர் பேசினார். கடைசி அவன்கிட்ட பேசினது, நீ போ, யோசேப்பு உன் கண்களை மூடுவான். இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற எல்லாருடைய கண்களையும், என்னுடைய கண்களையும், நம்முடைய எல்லாருடைய கண்களையும் யார் மூடணும்? யார் மூடணும்? பரிசுத்தம் மூட வேண்டும். அப்பதான் நம்ம எங்க கண்ணை திறப்போம்? பரிசுத்த ஸ்தலத்துல கண்ணை திறப்போம். பாவம் கண்ணை மூடிருச்சு, நரகத்துல கண் விழிப்பாய். இங்க கண்ணை நீ கரெக்டா உன்னுடைய பரிசுத்தோடு ஓட்டத்தை கண்ணை கத்தர் மூடினார்னா, ஒரு சிலர் எல்லாம் சாகும் போது வேகமா ஓடி வந்து, ஐயோ கண்ணு மூடு, கண்ணு மூடி விடுவான். அந்த மூடி பிரயோஜனம் இல்லை. அது யார் மூடணும்? யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான். அதை கேட்ட உடனே புறட்டு போயிட்டான். இப்ப புறட்டு அவன் அஞ்சியோடு போறான். என் பிள்ளை என்ன செய்ய போறேன் பார்க்க போறேன். ஆதியாகமம் 46:39-30 பாத்தீங்கன்னா, ரெண்டு பேரும் கழுத்தை கட்டிக்கொண்டு வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதானான். எனக்கு நான் ஒரு பரிசுத்தவனாய் மாறுவேனா? எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு உண்டா? நான் உன்னை பாப்பன் நினைக்கலையே. அப்படியே கட்டி பிடிச்சு அழுதுட்டா. அப்ப சொன்னா, நீ உயிரோடு இருக்கிறாய் என்று கேள்விப்பட்டேன், நான் உன் முகத்தை பார்த்து விட்டேன், இப்பொழுது எனக்கு என்ன வரட்டும்? மரணம் வரட்டும். இப்பந்தான் இவனுடைய பெயர் என்ன பேரு? யாக்கோபுக்கு கவிதை பெயர். அதாவது ஒரு பாட்டு மாதிரி பாடுவாங்க, ஒரு கவிதை. அந்த கவிதையில யாக்கோபுடைய பேரு இஸ்ரவேலா மாதிரி எதா மாறுது? யெஷூரன். யாக்கோபு என்று சொன்னால் தட்டி வீழ்த்துகிறவன், இஸ்ரவேல் என்று சொன்னால் போராடுகிறவன், யெஷூரன் என்று சொன்னால் கடவுளின் நீதிமான். என்ன ஸ்டேஜுக்கு வந்துருச்சு பாத்தீங்களா? தேர்ட் ஸ்டேஜ் எப்படி வந்தாச்சு? இப்ப அவனுக்கு பேர் என்னது? யெஷூரன். யார் அவன்? கடவுளின்
நீதிமான் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை முன்குறித்தார், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான் ஆக்கினார், எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை எப்படி என்ன பண்ணுவார், மகிமைப்படுத்துவார். நீ கடவுளின் நீதிமானாய், உன்னுடைய ஓட்டத்தை நீ என்ன செய்யணும், முடிக்கணும். அவன் சொல்றான், நான் உன்னை பார்த்துட்டப்பா போதும், இனி இந்த உலகத்தில் எனக்கு வாழணும்னு என்ன கிடையாது, ஆசையே கிடையாது. ஏற்கனவே நான் ஆடு மானு மனைவி பிள்ளைகள் எல்லாம் நினைஞ்சிட்டேன், பிரதிஷ்ட பண்ணிட்டேன். ஆனா இப்ப எனக்கு ஒரே ஒரு ஆசை இருந்துச்சு, அந்த ஆசை நினைஞ்சிருச்சு, நிறைவேறிச்சு. கத்தரே சொல்லிட்டாரு, உன் கண்ணை யார்தான் மூடுவான்னு, யோசிப்பு தான் மூடுவான், பரிசுத்தத்துலதான் உன்னை ஓட்டம் முடிவடையும் என்று கத்தர் எனக்கு சொல்லிவிட்டார். அது எனக்கு போதும், நான் இப்ப சாரதுக்கு ரெடியா இருக்கிறேன். இதுதான் ஒரு விசுவாசி இந்த அடையாளம். அவர் சொல்லுகிறார், கொஞ்ச நேரம் தான் டைம், இதுக்குள்ள கத்தர் உனக்குள்ள ஒரு அற்புதத்தையே செய்ய வேண்டும். யாக்கோபாய் வந்திருக்கிற நீ இஸ்ரவேலாய் மாறினதோடு ஓட்டத்தை முடித்து விடாதே, நீ இயேசுவாய் மாறினால் தான் இயேசுவை சந்திப்பாய். யோசேப்பை பார்க்காமல் இஸ்ரவேல் ஈஸ்வரனாய் மாற முடியாது. கத்தாவே, எனக்கு இந்த தரிசனத்துல இந்த ஏழு தரிசனமும் வேணும்னு சொல்றவங்க கை வைத்துங்க பாக்கலாம். என்னைய விட்டுறாதீங்க கத்தாவே, நான் உண்மை விட்டுட்டேன் எத்தனையோ சான்ஸ்ல, சோதனைகள்ல, போராட்டங்கள்ல, ஆசீர்வாதத்துல, குடும்பத்துல, ஆவிக்குரிய காரியங்கள்ல, பூமிக்குரிய காரியங்கள்ல, எத்தனையோ விஷயங்கள்ல நான் உண்மை விட்டுட்டேன், என்னை மன்னியும். ஆனால் யாக்கோபை நீர் விடவில்லையே, 20 வருஷம் அவன் உண்மை விட்டாலும் 20 வருஷமும் நீர் அவனை விடவில்லை. எனக்கும் தெரியும், எத்தனையோ சூழ்நிலைகள்ல இன்னைக்கு பாதுகாத்தது உனக்கு தெரியும் ஆண்டவரே. ஐயா, நான் எப்படியாவது 7 தரிசனம் பெற்று யோசேப்பு என் கண்களை மூடி இயேசுவினாய் நான் மாறி எக்காலம் துணிக்கும் பொழுது ஆகாய மண்டலத்திலே நான் உண்மை சந்திக்க வேண்டும். தரிசனம், சொப்பனம், இல்லாவிட்டால் தேவ தூதர்கள், இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் அவனோடு கத்தர் அவனோடு போராடி இடைப்பட்டு சரிப்படுத்திட்டார். அதே போல அனுபவங்கள் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கை வைத்துங்க. எனக்கு விஷன் இருக்கு, சத்தம் கேட்கிறேன், தரிசனம் பார்க்கிறேன், சொப்பனம் பார்க்கிறேன், என்னை உணர்த்துறார், என்னை அடிக்கிறார், என்னை சிக்ஷிக்கிறார், என்னை உடைக்கிறார், என்னை உருவாக்குகிறார், எனக்குள்ள அவர் திட்டம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அந்த நிச்சயம் உள்ளவங்க கை வைத்துங்க, அவர் உன்னை விட மாட்டார், உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை அன்னாள் வரை காக்குவரை விட மாட்டார். Yes.
கொஞ்ச நேரம் இந்த வசனங்களுக்கு உங்களை சமர்ப்பியுங்கள். நீ எந்த தரிசனத்தில் இருக்கிறாய்? யாக்கோபின் நிலவரத்தில் இருக்கிறாயோ இல்லை கர்த்தர் உன்னை இஸ்ரவேலாய் மாற்றி இருக்கிறாரோ? இல்லாவிட்டால் யோசேப்பு உன் கண்களை மூடுவான் என்கிற தன்மைக்கு உன்னை அழைத்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறாரோ? உன்னை சரிப்படுத்த, உன்னை ஒப்பு கொடு, உன்னை தாழ்த்து, அவர் கையில் கொடு. எனக்கு ஒரு ஆசை, இந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாரும் ஒரு யேசுவினுடைய அபிஷேகத்தை பற்றி நீங்க வீட்டுக்கு போங்க. இந்த அபிஷேகம் உன்னை யேசுவினாயவே மாற்றிவிடும். எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் வேணும்? எத்தனை வாலிபர்களுக்கு, ஊழியர்களுக்கு, வயோதிபர்களுக்கு, எத்தனை தேவனுக்கு வேணும்? ஏசப்பா யேசுவினாய் மாறினால் அவனுக்கு இயேசு வருகிறார் என்று இருக்கிறவங்க என்ன யேசுவினாய் மாற்றும் அபிஷேகத்தை தாழும். என்பது எந்த இடத்திலுமே பெயர் சொல்லி அழைக்கப்படாத ஒரு தன்மை. ஏனென்றால் அது ஆத்மாவுக்குள் நடக்கிற ஒரு அனுபவம். வெளியரங்கமாக எந்த இடத்திலையும் யாரும் யாக்கோபே யேசுரனேன் கூப்பிடவே இல்லை. கூப்பிட்ட ஒரே ஆள் தெய்வம் மாத்திரம்தான். ஆமென். எத்தனை பேர் விசுவாசம்? அந்த தன்மை உன் ஆத்மாவுக்குள்ள தேவனால் உண்டாகிறது. உன் ரத்தத்துக்குள்ள யேசுவனுடைய வல்லமை வரணும். உன் ஆவிக்குள்ள, உன் ஆத்மாவுக்குள்ள, உன் ஒவ்வொரு அவயவங்களுக்குள்ள யேசுவின் வல்லமை வரட்டும்.
ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். பரிசுத்தமாய் வாழ முடியுமா? நான் இவ்வளவு தோற்று போயிட்டேன், இவ்வளவு துக்கப்படுத்திட்டேன், இவ்வளவு பின்வாங்கிட்டேன், நம்மால அப்படி வாழ முடியுமா? தேவன் அப்படி செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க் உன் ஆத்மாவில இடிச்சுக்கிட்டே இருக்கு. முடியாது. தேவன் தன்னுடைய பழைய ஏற்பாட்டு திராசை தூக்கினார்னா அது முடியாது. ஆனா புதிய ஏற்பாட்டில் கிருபையின் தராசை தூக்குகிறார், தன்னுடைய பரிசுத்தத்தை உனக்கு வைக்கிறார், தன்னுடைய விசுவாசத்தை உனக்கு வைக்கிறார், தன்னுடைய நம்பிக்கையை உனக்கு வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஒரு வார்த்தை சொல்லிப்பாரு, ஏசப்பா நான் மறுபடியும் உன்னை நேசிக்கிறேன் சுவாமி, சாகிற வரைக்கும் இனிமே உன்னை நேசிக்கிறேன் சுவாமி. இடையில நான் உலகத்தை நேசிச்சுட்டேன், மனுஷனை நேசிச்சுட்டேன், பணத்தை நேசிச்சுட்டேன், இன்றையிலிருந்து கத்தாவை மறுபடியும் நான் உண்மையே நேசிக்கிறேன் சொல்லு. கத்தர் உனக்கு கிருபையை தருவார், அபிஷேகத்தை தருவார், வல்லமையை தருவார், பரிசுத்தத்தை தருவார். உட்காரம் தணிக்கும் போது உன்னை சேர்த்துக் கொள்வோம். நம்ம டைம் முடிஞ்சிருச்சு. ஆனா எனக்கு என் ஆவியில பார்த்ததுல இன்னும் கொஞ்ச பேருக்கு அந்த டச்சிங் வரல. ஏன்னா அந்த டச்சிங் இல்லாம நீ போயிட்டேனா பிசாசு உன்னை தூக்கிட்டு போயிடுவான். ஆண்டவர் உன்னை கரத்துல எடுக்கணும்னா அந்த அபிஷேகம் உன் மேல வரணும். அது இன்றைக்கு வரும். இப்பொழுதே நான் உங்களை நேசிக்கிறேன் சொல்லு, இயேசுவே உங்களை நேசிக்கிறேன் சொல்லு. இந்த கூட்டத்தில் கர்த்தர் ஒரு சிலரோடு பேச வேண்டியது இருக்கிறார். இந்த கூட்டத்தில் ஒரு சிலருக்கு தரிசனம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது.
இந்த கூட்டத்தில் கர்த்தர் ஒரு சிலரை சுகமாக்க வேண்டியிருக்கிறார். இந்த கூட்டத்தில் ஒரு சிலரை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டியிருக்கிறார். இந்த கூட்டத்தில் ஒரு சிலரை அக்னியால் மாற்ற வேண்டியிருக்கிறது.
எனக்கு இந்த அபிஷேகம் போதும், இந்த கிருபை போதும், இதை வச்சு நான் ரன் பண்ணி நான் வந்து சேர்ந்துருவேன் இயேசுவோடுன்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு? இல்ல, இந்த அபிஷேகம் போதாது. இயேசுப்பா என் பாத்திரத்தை நிரம்பி விடும், என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும், என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். Hallelujah, hallelujah. அபிஷேகம் கிடைச்சிருச்சுன்னா ஆமென் போடலாம். அந்த அபிஷேகத்தை பெற்று நீ போ, வாழ்க்கையில எந்த ரூட்ல போனாலும் நீ வந்துடுவ இயேசுவின் வருகைக்கு. ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் உன்னை விடாது, இந்த அபிஷேகம் உன்னை விடாது, இந்த அபிஷேகம் உன்னை விடாது. அன்பு கூடுவே இன்னும் அதிகமாய் Yeah.
இயேசு வரும்பொழுது நான் அவரை பார்ப்பேன், அவரை நான் அங்கே போய் பார்த்து சந்திப்பேன். எனக்கு அவர் ஒரு கிரீடம் தருவார், அந்த கிரீடத்தை நான் அவருக்கு சூட்டி விடுவேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? எனக்காக முள்ளில் முடி தெரிவித்தார், நான் பொண்ணின் முடியை அவருக்கு தெரிவிப்பேன், என் கிரீடத்தை நான் இயேசுவுக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள்ல ஒரு வசனம் உண்டு, அவர் தலையில் அநேக கிரீடங்கள் இருந்தது. எனக்கு கிடைச்ச வெளிப்படுத்தல தெரியுமா? நமக்கு கொடுக்கிற கிரீடம் நமக்கு இருக்கு, நமக்காக முள்முடி சூட்டப்பட்டவர், நம்ம கிரீடம் எல்லாம் அவருக்கு தான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படி கொடுக்க முடியும்? முள்ளில் மூடி தரித்த ராஜன் தலையில், முள்ளில் மூடி தரித்த ராஜன் தலையில், நான் பொன்னின் மூடி தரித்து போத்திடுவேன், நான் பொன்னின் மூடி தரித்து போத்திடுவேன், முள்ளில் மூடி தரித்த ராஜன் தலையில், முள்ளில் மூடி தரித்த ராஜன் தலையில், நான் பொன்னின் மூடி தரித்து விசுவாசிக்கிறேன், எனக்குள்ளிருந்து ஆவியானவர் பேசுகிறார் என்று நம்புகிறேன். கர்த்தர் உங்களில் அநேகருக்கு இயேசுவின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அவர் உன்னை விட மாட்டார், அவருடைய வார்த்தை விடாது, அவருடைய அபிஷேகம் விடாது. ஓ, உன்னை மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கும் வரை உன்னை விட்டு விலகாது. ஒரு நிமிஷம் முழங்கால் போடலாம். இந்த கூட்டத்தில் வந்த ஒருவருடைய பிரச்சனைகளும் பரிகரிக்கப்படாமல் போகக்கூடாது. இந்த அபிஷேகத்தோடு உங்களோடு போராடுகிற ஆவிகள் விலகி போக வேண்டும். நம்முடைய ஜனங்கள் விடுதலையோடு தெய்வத்தை பின்பற்ற வேண்டும், ஜெயத்தோடு பின்பற்ற வேண்டும், சந்தோஷத்தோடு பின்பற்ற வேண்டும், நல்ல சுகம் பெற ஆரோக்கியத்தோடு கர்த்தரை பின்பற்ற வேண்டும். Hallelujah, hallelujah, hallelujah. Ora baka tira baka tirania. Tira kara baka tara. Tikara bala bala. Hallelujah. Amen. கத்தர் கொடுத்த அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யாக்கோபாய் இருக்கிறவர்களை இஸ்ரவேலாய் மாற்றி, யேசுவராய் மாற்றி, கத்தர் வரும்பொழுதவர்களை சந்திக்க அவருக்கு எல்லாருக்கும் கத்தர் உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். இயேசு வரும்பொழுது ஒரு பெரும் திரள் கூட்டம் இந்த பகுதியில் இருந்து மகிமையிலே பறந்து செல்ல உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம். Loving and gracious and holy Father, we praise you, we thank you Lord for giving us this precious moment Lord. Truly Lord, you are moving in our midst Lord. As we come for the Bible study, we may having a lot of burden, lot of problem, and we may going through a lot of trial in our life Lord.
But through the Bible study, He has been strengthening us and remove all unsanctified character and remove all the strange God in our life. Therefore, we praise Him. We thank You, Lord. Once again, Lord, You has been given us a new power, new anointing, new grace. Therefore, we praise Him. We thank You, Lord. As how Jacob had a great desire to see Joseph, Lord, in these last days, Lord, help us to every one of us, Lord, to grow in the holiness of Jesus Christ, Lord. Then only, Lord, when we close our eyes, when the moment we open our eyes, we can able to see Jesus in heaven, Lord. Lord, we committing all our believers, all our youths, all the servant of God into Thy hand, Lord. Sanctify every one of us and prepare everyone for Thy soon coming. In Jesus' name we pray. Amen. നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ കൃപയും പിതാവായ ദൈവത്തിന്റെ അൻപും പരിശുദ്ധാവിയുടെ ഐക്യവും നമ്മുടെ അനേകം സകല പരിശുദ്ധമായ കർത്താവായ യേശു മഹിമയിലെ വെളിപ്പെടുമട്ടും ഇരുപതാക. ഹല്ലേലൂയാ, 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 ഹല്ലേലൂയാ. സ്തോത്രം.